கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பகல் கோலத்து வேளையிலே வாலிப பிள்ளைகளாக வாலிபர்களாக கூடி வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். வாலிபர்கள் கூட்டத்தில் பேசுவதற்கு எனக்கு எப்பொழுதும் மிகுந்த உற்சாகமும் ஆசையும் உண்டு. அதற்கு சில காரணங்கள். ஏனென்றால் ஆண்டவர் என்னை தெளிவாக தொட்டது 21வது வயதில். நன்றாய் கவனியுங்கள். சிறு வயதில் இருந்தே, 3.5 வயதிலிருந்தே என் தாயார் எனக்கு கொடுத்த முதல் புஸ்தகம் வேத புஸ்தகம். நான் வாசித்த முதல் புஸ்தகம் வேத புஸ்தகமே. எங்கள் அம்மா டீச்சராக இருந்ததுனால 3.5 வயசுலேயே நான் படித்த முதல் எழுத்து க எர் ஏ த ஏர் அப்படி தான் படித்தேன். நான் ஆனாவனா படிக்கவில்லை. அந்த நாட்களில் படம் பட்டம் என்று சொல்லிக் கொடுப்பார்கள், ஆனாவனா சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். அந்த நாட்களிலே என் தாயார் எனக்கு கற்றுக் கொடுத்த முதல் வார்த்தை கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்று அந்த 23வது சங்கீதத்தை வைத்து 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 இப்படித்தான் காயிருக்கும் இப்படித்தான் இருக்கும் என்று நேரடியாக எனக்கு சொல்லிக் கொடுத்து என்னை வாசிக்க வைத்தவர்கள் 3.5 வயதில். 5 வயதாகும்போது நான் ஒரு அதிகாரத்தை வாசிக்க வேண்டும், இல்லை என்றால் எனக்கு மார்னிங் காஃபி எனக்கு தரமாட்டார்கள். 7 வயதான போது ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு அதிகாரத்தை பாராமல் படிக்க வேண்டும். ஜப புஸ்தகத்தில் இருக்கிற சுருக்க ஜபம் ஒன்றை பாராமல் சொல்ல வேண்டும். அங்கே போதகர் பேசின பிரசங்கத்தை வீட்டிலே வந்து ஒப்பிக்க வேண்டும். அப்போ தான் மத்தியான சாப்பாடு கிடைச்சிது. இப்படி வளர்த்திருந்தாலும் கல்லூரி நாட்களிலே நான் பல காரியங்களிலே ஈடுபட்டிருந்தாலும் 21வது வயதிலே என்னை தேடி வந்து தேவன் என்னை அறையிலே சந்தித்து என்னை தனதாக்கினார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய வாழ்க்கையிலே நான் வெளியே விளையாடுவதற்கு அனுமதிக்கப்படாமல் வளர்க்கப்பட்டவன். ஆனால் படித்து முடித்து சென்னையிலே ஒரு நல்ல கம்பெனியிலே எனக்கு கிடைத்த மார்க்குகளின் நிமித்தம் நான் அந்த நாட்களிலே நல்ல மாணவனாக இருந்ததினாலே எனக்கு மற்றவர்கள் நினைக்க பார்க்கக்கூடாத ஒரு இடத்திலே ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் தந்திருந்த போது நண்பர்கள் இருந்தார்கள், பணம் இருந்தது, ஆனால் தேவ சமாதானம் இல்லை என்று நான் ஏங்கின போது என்னுடைய அறையை அடைத்து விட்டு சென்னை பட்டணத்தில் கத்தி கொண்டிருந்தேன், ஏன் எனக்கு சமாதானம் இல்லை என்று. ஒரு சின்ன சத்தம் மாத்திரம் எனக்கு துணித்தது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. நான் கேட்டேன், நான் துன்மார்க்கனா? நான் வீட்டிலே போயிட்டு வெளியே போய் விளையாடவும் அனுமதிக்கப்படவில்லை. ஒரு கெட்ட வார்த்தை தானும் என் வாயிலே புறப்படுவதற்கு என் தாயோ என் தகப்பனோ அனுமதிக்கவில்லை. அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது என்னுடைய வாழ்க்கையினுடைய யோசனைகளிலே எண்ணங்களிலே காணப்பட்ட அத்தனை அசுத்தத்தை ஆண்டவர் 20 நிமிடம் ஒரு படத்தை போல எனக்கு காண்பித்த போது நான் இந்த மனிதன் உயிரோடு இருக்கக்கூடாது என்று ஓங்கி நின்ற நேரத்தில் கல்வாரியில் அடிக்கப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் நான் எல்லாவற்றையும் செலுத்தி விட்டேன் என்று சொன்னதினாலே நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானேன். ஆகினாலே வாலிபம் தான் சரியான வயது என்பதை நான் அறிந்திருக்கிறபடினாலே வாலிபர்கள் மத்தியில் பேசுவதை நான் மிகவும் மிகவும் முக்கியமானதாக கருதுகிறேன். 1வது. 2வது, உங்கள் மத்தியில் பேசும்போது எனக்கு 10 வயது இன்னும் குறைந்து விடுகிறது. இது ஒரு பெரிய ஒரு ரகசியம் என்றே சொல்லுவேன். Whenever I speak to the young people, my age is reduced 10 years at least. ஆகையினால ஒரு புதிய உற்சாகத்தை பெறுவதற்கு காரணமாயிருக்கிறபடியினாலே நான் வாலிபர்கள் மத்தியில் பேசுவதற்கு நான் மிகவும் விரும்புவேன். கூடவே இந்த நாட்களின் வாலிப உலகம் சந்திக்கிற பல சோதனைகள், போராட்டங்கள், சவால்கள் நான் வாலிபனாக இருந்த நாட்களிலே சந்தித்ததை காட்டிலும் 10 மடங்கு பெருகியிருக்கிறதை நான் பார்க்கிறேன். நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக இருந்ததினால பலவிதமான காரியங்களுக்கு எனக்கு திறந்ததாக சென்னை பட்டணம் அந்த நாட்களில் இருந்த போதிலும் கூட இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்திற்கு பிறக்கிற பிள்ளை முதலாய் கைகளிலே அசுத்தங்களை கொண்டு வருகிற அனைத்து கருவிகளையும் உள்ளடக்கிய ஒரு பொல்லாத காலத்தில் நீங்கள் வாழ்கிறபடினால உங்களுக்கு எவ்வளவு உள்ளான பலம் தேவை என்பதை என் இருதயத்திலே அறிகிறேன். ஆண்டவர் எனக்கு தந்த பிள்ளைகளை தேவனுக்கு உரியவர்களாக வளர்த்து இன்றைக்கு தேவ பணியிலே ஈடுபடுவதற்கு அவர்களை நடத்துவதற்கு
நான் ஒரு மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்தேன். என் மக்களை யாரையும் ஊழியத்திற்கு வாருங்கள் என்று நான் சொன்னதே இல்லை. என் பிள்ளைகளை ஊழியம் செய்ய வேண்டும் என நான் கேட்டுக்கொண்டதும் இல்லை. அவர்கள் சொன்னதெல்லாம், டாடி உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம், இதுதான் உன்னதமானது என்பதை அறிந்து கொண்டோம். ஆகையினாலே நாங்கள் ஒரு மிஷினரியாக வருவதற்கு என்னுடைய அனைத்து பிள்ளைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமையில அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை உபயோகப்படுத்தி இன்றைக்கு மாறி இருக்கிறதற்கு அவருடைய போராட்ட வாழ்க்கையை நான் நன்றாக உற்று கவனித்திருக்கிறபடினாலே என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய மருமக்கள் மார்களும் மிஷினரியாக ஒரு மிஷினரியாக ஆண்டவரை அறிவிக்கிறதற்கும் ஆண்டவரை வெளிப்படுத்துவதற்கான அனைத்திலையும் ஈடுபட்டிருக்கிறதை பார்த்திருக்கிறபடினால வாலிபர்கள் மேலே ஒரு கரிசனை உள்ளவனாக உங்கள் மத்தியில் நிற்க கர்த்தர் உதவி செய்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு திறந்த வெளி மைதானத்திலே நல்ல காற்றோட்டமான ஒரு இடத்திலே இந்த நாளிலே கூடி தேவனை குறித்த அறிவையும் தேவன் என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கும் கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வருடத்திலே நான் பல வாலிப கூட்டங்களிலே பேசுவதற்கு ஒத்துக்கொண்டபடியினாலே போகிற இடங்களிலெல்லாம் இடையில இருக்கிற ஒரு நாள் வாலிபர்களுக்கு உதவ நான் முயற்சித்ததினாலே நான் வாலிபர்களுக்காகவே ஒரு பாடலை எழுதினேன். அது உங்கள் பாட்டு புஸ்தகத்தில் இருக்கிற அட்டையில இரண்டாவது பாடலாக, இரண்டு என்று நம்பர் போடாவிட்டாலும் இரண்டாவது பாடலாக அங்கே இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இது வாலிபர்களுக்கென்றே நான் எழுதின இந்த பாடல் விசேஷமாக இந்த வருடத்தில் அவர்களுக்கு அவருடைய எண்ணங்களிலே அவருடைய சிந்தைகளிலே இந்த வார்த்தைகள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் எழுதின பாடல் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். அதை திருப்பி பார்த்தீர்கள் என்றால் சொல் நீங்கள் அறிந்திருக்கோம், உல்லாசம் தந்திடும் உலகம் இது. நன்றாய் கவனியுங்கள், இந்த உலகம் ஏராளமான உல்லாசத்தை இன்று நாட்களில் என்ஜாய் லைஃப், இந்த உலகத்தை அனுபவித்து விடு. ஆகையினால் நான் ஒரு செய்தி பேசினேன், அனுபவி ராஜா அனுபவி என்றே ஒரு செய்தியை பேசியிருக்கிறேன். இங்கே ஒருவேளை சீடி இருக்கலாம். நன்றாய் கவனிங்கள், உலகத்தில் எவ்வளவு தூரம் நீ என்ஜாய் பண்ண முடியுமோ வாலிபத்தில் அதை என்ஜாய் பண்ணுவதுக்கு இதுதான்ப்பா டைம். பின்னால் அனுபவிக்க முடியாது என்று சொல்கி இந்த உலகம் ஏராளமான காரியங்களை ஆஃபர் பண்ணுகிறதை நீங்கள் பார்க்கலாம். இரண்டாவது, ஆடம்பரம் தந்திடும் அழகு இன்று. இன்றைக்கு ஆடம்பரமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு பொல்லாத காரியத்தை சத்ரு என்று சொல்லப்படுகிற அழகு மக்களை விசேஷமாக வாலிப சமுதாயத்தை ஏமாற்றி வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். மூன்றாவது வரியில, ஆர்ப்பாட்டம் செய்திட விரும்பும் மனது. இங்கே வாலிபர் கூட்டம் என்றால் சென்னையில் நடக்கிற கூட்டங்கள் நீங்கள் சில டிவிடிகளை பார்த்திருப்பீர்கள், வெறும் ஆட வேண்டும். ஆஸ்திரேலியாவுக்கு போனேன், ஹில் சாங் என்கிற ஒரு சபை இருக்கிறது, அங்கே போனால் உள்ள ஒரே ஆட்டம், எல்லாருக்கும் ஸ்பிரிங் வைத்திருக்கிறது போல ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள். வெளியே வந்தவருடைய நிலைமையை நான் கண்ணார பார்த்தேன். அவருடைய வாழ்க்கைக்கும் உள்ளே உள்ள நடக்கிற ஆராதனைக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. அநேக ஆராதனைகளில் வெறும் ஆர்ப்பாட்டம் மாத்திரமே இருக்கிறதை நான் கண்டதினாலே நான் இந்த வரிகளை இப்படி எழுதினேன், ஆர்ப்பாட்டம் செய்யும் மனது இங்கு. இவைகள் எல்லாருடைய ரிசல்ட் என்ன? வாடி வதங்கிடும் வருகை என்று. என் ஆண்டவர் வரும்போது ஒரு பரிசுத்த கூட்டத்தை அல்லவா தேடி வரப்போகிறார். அவரோடு கூட நிற்பதற்கு கரை துறை பிழை இல்லாத ஒரு கூட்டத்தை அல்லவா நிறுத்தப் போகிறார். அந்த நாட்களில் வாடி வதங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று அந்த நாளிலே காண்பித்த வார்த்தைகளைத்தான் நான் எழுதினேன். நேற்றைய தினத்திலே என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு 10 வயது பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். என்னுடைய இனத்த பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் என்னிடத்தில் சில நிமிடங்கள் தான் பேச முடிந்தது. அதில் அந்த 10 வயது பெண்ணுக்கு கொலுசு போடுவதற்கு மிகவும் ஆசை என்று சொன்னார்கள். ஒரு சின்ன காரியத்தை சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை சொல்ல, கொலுசு போடுறதுக்கு அவளுக்கு அவ்வளோ ஆசை. எத்தனை பேர் போட்டிருக்கீங்களோ கொஞ்சம் சூடிதாரை வச்சு மறைக்கிறத பார்க்குறேன். அல்லேலூயா, நல்லா கவனிங்க. அவளுக்கு அது ஒரு பைத்தியம். என்னுடைய குட்டி மகள் ஒருத்தி இருக்கிறாள், அவளுக்கும் அந்த கொலுசுன்னா அவளுக்கு அவ்வளோ பைத்தியம். கொலுசு எவ்வளோ எதுக்கு போட்டாங்கன்னு உங்களுக்கு முதல்ல நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு நீங்கள் தெரிஞ்சிங்க. சின்ன வயசில் கொலுசு போட்டாங்க, சலங்கை போட்டாங்க, எதுக்கு தெரியுமா?
அம்மா வேலை செய்துக்கிட்டு இருக்கும்போது அந்த 1.5 வயசு பிள்ளை 2 வயசு பிள்ளை இங்கே எங்கேயும் ஓடி ஆடிக்கிட்டு இருக்கோம். அம்மாவுக்கு பிள்ளை பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, சத்தம் கேட்குறதுக்காக காலில் கொலுசு போட்டு வச்சுருந்தாங்க, அதுக்கு தான் கொலுசு போட்டாங்க. அப்போ போட்டு ஆனால் 16 வயது குமரி கொலுசு போட்டு போகும்போது என்ன சொல்லும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. அது போகும்போதே நான் ஹிந்தியில் சொல்லுவேன், அது சல் 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 சல்லுனா வா வான்னு அர்த்தம் ஹிந்தி. சல் சல்லுன்னு சொல்லுங்க போட்டாச்சுன்னா அது வா வான்னு கூப்பிடுறதா அர்த்தம். மறுபடி வந்துட்டான் வந்துட்டான்னு கத்தக்கூடாது. அல்லேலூயா, நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. அந்த காரியத்தில் அந்த 10 வயது பிள்ளை அங்கே அவள் கொலுசை காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுறதற்கு பாட்டியம்மா கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள், அம்மா கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள். காலையில் எழும்பி வார்த்தை கேட்குறது அவளுக்கு காதில் கேட்குது. என்ன கேட்குது? கொலுசை கலட்டு, கொலுசை கலட்டு, கொலுசை கலட்டுன்னு கேட்குறது. ஆனால் இவளுக்கு கலெக்டருக்கு இஷ்டம் இல்லை. காதில் யாரோ சொல்கிற சத்தம் கேட்குது. காலையில் ஜபம் பண்ணும்போது 10 வயசு பிள்ளைக்கு ஜபம் பண்ணும்போது காதில் ஒரு சத்தம் கேட்குது, கொலுசை கலட்டுன்னுட்டு. ஆனால் இஷ்டம் இல்லை. ஆனால் அதை என்ன செய்தான்னா வீட்டுக்குள்ளே காலையில் ஸ்கூலுக்கு போகும்போதுனால போட்டுக்கிட்டு இருக்கும்போது 4 நேரம் கலர் விழுந்து மறுபடி மாட்டுறா, அது கலருது மாட்டுறா, கலர்றது மாட்டுறா. அதுக்கு பிறகு இப்படியே கலந்து போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே மாட்டி சூடிதாரை போட்டு மறைச்சாச்சு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் மறுபடியும் உணர்த்துகிறார், மறுபடியும் சொல்கிறார். இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே நீங்கள் சொல்கிற நான் கீழ்ப்படுகிறேன்னு சொன்ன உடனே அன்றைக்கு தேவன் அவளை பரிசுத்தாவினால் அபிஷேகித்தார். சின்ன காரியம்தானே பிரதர், சின்ன காரியம்தானே, ஒரு 10 வயசு பிள்ளை தானே போட்டுட்டு போகுதுன்னு சொல்கிறத தேவன் அனுமதிக்கிறாரா என்று கொஞ்சம் கேட்டு பாருங்கள். வாலிபர்களே, என் அருமையான தங்கச்சி, ஆண்டவர் 10 வயசு பிள்ளை கூட அதை பார்க்கிறாரா என்றால் உன்னிடத்துல என்ன விரும்புகிறார் என்பதெல்லாம் என்னென்ற நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவர், பரிசுத்தமுள்ளவர். அந்த பரிசுத்த தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறதற்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தத்தமளித்திருக்கிறதுக்காக நன்றி. அதனால் தான் இவ்வளவு தூரம் கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்திற்கும் நீங்கள் தேடி வேத வசனத்தை கேட்க வந்திருக்கிறீர்கள். ஆகினால் தான் அந்த பாடலை நான் இப்படி எழுதினேன், ஆர்ப்பாட்டம் செய்திடும் மனது இங்கு வாடி வதங்கிடும் வருகை அன்று. அடுத்த கவியை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது மிஷினரி கூட்டமாக இருக்கிறபடினால இந்த 3 நாட்களும் மிஷினரி கூட்டமாக இருக்கிறதுனால நான் அங்கே எழுத மாத்தேன். எத்தனை முறை கேட்டோர் இங்கு உண்டு, ஒரு முறை கேளாதோர் அங்கு உண்டு. அந்த கவனியுங்கள், நான் எப்பொழுதும் என்னுடைய பிரசங்கத்தில் சொல்லியிருக்க ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சிவானந்தன் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய நக்சல் பாரிகளின் தலைவனாக இருந்த ஒரு சின்ன ஷார்ட் மேன். நான் அன்றைக்கு முதல் நாள் கூட்டத்திலே கோயில்பட்டியிலே ஒரு நக்சல் பாரி தலைவனை கொண்டு வந்தேன். இந்த மனுஷனை கொண்டு வரக்கூடாது, ஏனென்றால் இவர் இறந்து விட்டார். 36 வயதுலேயே கயா மாவட்டத்திலே பீகாரில் சேர்காட்டி என்கிற பகுதியில் இருக்கிற ஒரு குன்றிலே தங்கி அவரை சுற்றிலும் 3 விதமான சர்க்கிள் துப்பாக்கி ஏந்தியவர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தான் சிவானந்தன். என்னுடைய ஊழியக்காரர்கள் அவரோடு கூட எப்படியோ தொடர்பு கொண்டு அவரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவரை கொண்டு வந்திருந்தார்கள். தன்னுடைய 36 வயதில் 26 பேரை தன்னுடைய சொந்த கரங்களினால் கொன்ற மனிதன். நக்சல் பாரி இயக்கமாக இருக்கிறதுனால கூட்டமாக போவார்கள், பிடித்து கொண்டு வருவார்கள். நக்சல் பாரிகளுடைய பாஷை பீகாரிலே 6 அங்கலம் குறைத்து விடு, அதுதான் சே இன்ச் கம் கரோ, இதுதான் அவர்கள் சொல்லுகிற காரியம். இந்த குரல் வலையை 6 அங்கலம் வெட்டிவிட வேண்டும் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. 26 பேருடைய கொலைக்கு காரணமாகிய சிவானந்தன் ஒரு நாளிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்த போது நான் உடத்தில் 3 கேள்விகள் கேட்டேன். அவனுடைய சரீரத்தில் இன்னமும் போலீசுடைய குண்டுகள் இருந்தது, கையிலே குண்டிருந்தது, முதுகிலே குண்டிருந்தது. நான் தொட்டு பார்த்தத அனுபவத்தை உடையவன். நன்றாய் கவனியுங்கள், அந்த மனிதனிடத்தில் நான் 3 கேள்வி கேட்டேன். இப்படி கொலை வெறி பிடித்தவனாக அலைந்த உன்னை என்னையா தொட்டது என்று கேட்டேன். அவன் சொன்னான், நான் 6 வயதாய் இருக்கும்போது என்னுடைய தாய்
அநேக ஆலயங்களுக்கு எடுத்து சென்றாள், கோயில்களுக்கு எடுத்து சென்றாள். அங்கே நான் பார்த்ததெல்லாம் எல்லா சாமி கையிலும் ஏதோ ஒரு ஆயுதம் இருக்கிறது. அப்ப நானும் சாமி ஆகணும்னா ஆயுதம் தூக்கணும்னு 6 வயசுல நான் படிந்து கொண்டேன். 9 வயதிலே கம்பு சுற்றினேன். 12 வயதுல என் கையிலே துப்பாக்கி கொடுக்கப்பட்டது. 16 வயதுல 2 துப்பாக்கி உடைய தலைவனாக மாற்றப்பட்டேன். அப்படித்தான் ஐயா, இப்படி நான் இந்த இயக்கத்துக்கு வந்தேன் என்று சொன்னான். அப்பொழுது நான் கேட்டேன், எது உன்னை ஆண்டவரிடத்தில் இழுத்தது? அப்பொழுதுதான் அவன் சொன்னான், முதல் முறையாக உங்கள் ஆட்கள் வந்து 36 வயது நிரம்பின போது கைகளிலே ஆணிகள் கடாவி வெறும் கையை எனக்காக நீட்டி வைத்த இயேசுவின் அன்புதான் என்னை இழுத்தது என்று சொன்னான். நான் 3வது அவனிடத்தில் கேட்ட கேள்வி என்ன என்றால், நன்றாய் கவனியுங்கள், 3வது கேட்ட கேள்வி, எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறாய்? அப்பொழுது சொன்னான், கொஞ்ச நேரம் முறைத்து பார்த்து விட்டு, ஏன் நீர் பீகாருக்கு முன்னதாக வரவில்லை? என்னுடைய நண்பர்கள் ஒருத்தர் பேர் லட்சுமன், அடுத்த பேர் பாலேஸ்வர், 2 பேரையும் தான் வைத்து ஆண்டவர் அவரை ஆண்டவருக்குள் வழி நடத்தினார். லட்சுமணனும் பாலேஸ்வரும் அவர்களும் இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் இருந்துதானே ரட்சிக்கப்பட்டார்கள். நீர் மாத்திரம் முன்னால வந்திருந்தால் 26 அப்பாவி பிணங்கள் விழுந்திருக்காதே என்று சொன்ன காரியம் என்னை இன்றைக்கு வரைக்கும் அநேக நேரங்களில் தட்டி அளிப்பினது உண்டு. ஆகையினாலே இந்த வார்த்தைகளை நான் எழுதினேன். எத்தனை முறை கேட்டோர் இங்கு உண்டு, ஒரு முறை கேளாதோர் அங்கு உண்டு. திருவிழா பெருவிழா தெருவுக்கொன்று திருமறை சொல்வதை கேட்பவர் யார்? இறுதியாக வாலிபர்களுக்கு ஒரு பெரிய சவால், தற்புகழ் பாடிடும் மாந்தர் மத்தியில் தம்மை தந்த தேவனை அறிவிப்போர் யார்? நரகத்தின் பாதை செல்லும் மாந்தரை தடுத்திட தம்மை தந்தவர் யாரோ? நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தன்னை யாரும் எல்லாரும் நினைக்கணும், தாம் பேரை நினைக்கணும் என்கிற ஒரு பெரிய ஆதங்கமும் ஒரு பெரிய ஆசையும் இருக்கிறது. அதை நீங்கள் அறிவீர்கள், நீங்கள் அறிவீர்கள். எனக்கு 3 பிள்ளைகளுக்கு பிறகு 4வது ஒரு பெண் பிள்ளை பிறந்தாள். என் 3 பையன்களும் பேசாத எல்லாத்தையும் சேர்த்து அவ 1.5 வயசுலே பேச ஆரம்பிச்சாள். வீட்டுக்குள்ளே எதுக்கு எறும்பு சார சாரையாக போகுதுன்னு என் மனைவியை கேட்டால், பாஸ்டர் வீட்டுக்கு எல்லாம் சாசு பிடிச்சதெல்லாம் ஜெபிக்க வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவான். 1.5 வயசுலே சாசு பிடிச்சதெல்லாம் லைனில் ஜெபிக்க வருதுன்னு சொல்லு. 1.5 வயசுலேயே அப்படி டான்னு பேச ஆரம்பித்தால் எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவளை 2.5 வயசில் ப்ரீ கேஜிக்கு தான் அனுப்பினோம். அப்போ என் மனைவி போய் அவளுக்கு ஒரு ப்ரஷ் வாங்கிட்டு வந்தா, ஒரு டூத் ப்ரஷ் வாங்கிட்டு வந்தா. அந்த டூத் ப்ரஷ்ஷை வாங்கிட்டு வந்தோடனே என் மனைவி கூப்பிட்டு சொன்னால், அவள் பேர் ஜாய், ஜாய் அந்த கடைக்காரர் உனக்கு ஒரு சின்ன பொம்மை, சின்ன பொம்மையை கொடுத்துருக்காருமா, இது உனக்கு தான் கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி அந்த டூத் ப்ரஷ்ஷோடு வர்ற ஃப்ரீ கிஃப்ட்டுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். இவ்வளோ ஒன்று சின்ன ஒரு பிளாஸ்டிக் பொம்மை கொடுத்த உடனே ஆளை காணும், நல்லா கவனிங்க, ஆளை காணும். என் மனைவிக்கு 10 நிமிஷம் கழித்து பாக்கியில் தான் சங்கர் நகர்லேருந்து ஒரு பொண்ணு எங்களை மிஷினரியாக இருக்கிறா, அவள் தான் அந்த நேரத்தில் அந்த ப்ரீ கேஜி எடுத்துக்கிட்டு இருந்தா. அவள் வந்து, அக்கா அக்கா உங்கள் பிள்ளையை பார்த்தீங்களா? என்னம்மா இந்த பொம்மை எனக்கு கொடுத்தாக்கா அப்படின்னு சொன்னால் என் வீட்டுக்காரி, நல்ல பிள்ளை நான் தான் கொடுத்தேன், மட்டும் அதை உனக்கு கொண்டு கொடுத்துட்டாளா, ப்ரெசன்ட் பண்ணிட்டாளா? இல்லைக்கா, நான் என் ரூமில் வந்து கொடுத்தா, நான் தேங்க்யூ ஜாய் அப்படின்னு சொன்னேன். அவள் சொன்னால், இங்கே சொல்லக்கூடாது, நாளைக்கு கிளாஸில் வந்து எல்லாருக்கும் காட்டிட்டு சொல்லணும். முளைச்சி 2 இலை விடுறதுக்குள்ளேயே ஒரு சின்ன பிளாஸ்டிக் பொம்மை யாரோ இலவசமாக தந்ததை கொடுத்ததை வச்சுக்கிட்டு அதை வச்சே பேர் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற உலகம். ஹலோ, இதுதான் ஏன் இந்த உலகம்? இந்த உலகம் தற்புகளை தேடும், தற்புகளை தேடும், தற்புகளை தேடுகிற ஒரு பொல்லாத உலகம். இது கிறிஸ்தவத்தையும் விட்டு வைக்கவில்லை என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். கிறிஸ்தவ தலைவர்களையும் விட்டு வைக்கவில்லை என்பதை அழுவீர்கள். தற்புகள் பாடிடும் மாந்தர் மத்தியில் தம்மை தந்த தேவனை அறிவிப்பவர்கள் வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை விரும்புகிறார். நரகத்தின் வாசலிலே செல்கிறவர்களை, தடை செய்கிறவர்களை ஆண்டவர் தேடுகிறார். நான் ஏராளமான சாட்சிகளை சொல்லிக்கொண்டே போக முடியும், ஒவ்வொரு வரிக்கும் நான் ஒரு சாட்சி சொல்ல முடியும்.
ஆகையினால் தன் கர்த்தருடைய கிருபையினால பீகாரில் பெரிய பெரிய காரியங்களை எழுப்புவதற்கு உதவி செய்தாலும் அங்கே நீங்கள் ஒரு கல்லை கூட பார்க்க முடியாது. இது யார் திறந்தது, இது யார் காசு கொடுத்தது, இது யார் தலைவராக இருந்தது, யார் செயலாளராக இருந்தது, ஒரு கல்லை கூட பார்க்க முடியாது. பெரிய கட்டிடங்களை எழுப்ப கர்த்தர் உதவி செய்தார். வட இந்தியாவிலே பெரிய ஒரு ஆடிட்டோரியத்தை கட்டியிருக்கிறோம். அரசாங்கம் செய்யாததை நாங்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். யாரிடத்துலையும் பணம் கேட்டவும் இல்லை, கர்த்தரா பார்த்து செய்து கொடுத்தார். அதனுடைய பெரிய சாட்சி சொல்ல முடியும். ஆனால் ஒரு கல் கூட கிடைக்காது. யார் திறக்கிறா, யார் மூடுறா, யார் காசு கொடுத்தா, யார் பிரசிடெண்டாக இருந்தா, யார் செக்ரட்டரியாக இருந்துட்டு. ஆனால் என்ன எல்லா இடத்துலையும் நம்ம ஊரில் அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்க, கெட்டது ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்ட் இருப்பான், அதில் பெருசாக எழுதி போட்டிருப்பான், நிகழ்குடை கட்டினதற்கு யார் தந்தது, யார் திறந்ததுன்னுட்டு. அப்படிப்பட்ட தற்புகளை பாடுகிற அந்த உலகத்தில் ஆண்டவர் தம்மையே பூர்ணமாக தந்தார. அவரை அறிவிக்கிறதுக்கு ஆட்கள் வேண்டும். நான் ஒரு தடவை பாடுகிறேன், நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக பாட வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை காரியங்களை சொல்லி இந்த பாட்டுக்கு நேராக வழி நடத்துகிறேன். தேவன் உங்களோடு கூட பேச நல்லா அதில் நான் மூணாவது வரியில் எல்லா வாலிபரே எழும்பிடுவீர் இப்போ கண்ணியரே. என்னைக்கோ இல்லை, இன்றைக்கே எழும்ப வேண்டிய அவசியம் உண்டு என்பதை உணர்த்துவனியா. எழும்பிடுவி வாலிபரே, எழும்பிடுவி கண்ணியரே, எழும்பிடுவி வாலிபரே, எழும்பிடுவி கண்ணியரே, எழும்பிடுவி எல்லா வாலிபரே, எழும்பிடுவீர் இப்போ கண்ணியரே, எழும்பிடுவீர் இப்போ கண்ணியரே. உல்லாசம் தந்திடும் உலகம் இது, ஆடம்பரம் தந்திடும் அழகு இன்று. உல்லாசம் தந்திடும் உலகம் இது, ஆடம்பரம் தந்திடும் அழகு இன்று. ஆர்ப்பாட்டம் செய்திடும் மனது இங்கு, வாடி வதங்கிடும் வருகையன்று. ஆர்ப்பாட்டம் செய்திடும் மனது இங்கு, வாடி வதங்கிடும் வருகையன்று. எழும்பிடுவி வாலிபரே, எழும்பிடுவி கண்ணியரே, எழும்பிடுவி வாலிபரே, எழும்பிடுவி கண்ணியரே, எழும்பிடுவி எல்லா வாலிபரே, எழும்பிடுவி இப்போ கண்ணியரே, கேளாதொரங்கு உண்டு. எத்தனை முறை கேட்டர் இங்கு உண்டு, ஒரு முறை கேளாதொரங்கு உண்டு. திருவிழா பெருவிழா தெருவுக்கன்று, திருமறை சொல்வதை கேட்பவர் யார். திருவிழா பெருவிழா தெருவுக்கொன்று, திருமறை சொல்வதை கேட்பவர் யார். எழும்பிடுவி வாலிபரே, எழும்பிடுவி கண்ணியரே, எழும்பிடுவி வாலிபரே, எழும்பிடுவி கண்ணியரே, எழும்பிடுவி எல்லா வாலிபரே, எழும்பிடுவி இப்போ கண்ணியரே, பாடிடும் மந்தர் மத்தியில் தம்மை தந்த தேவனை அறிவிப்போர்யாள். பாடிடும் மந்தர் மத்தியில் தம்மை தந்த தேவனை அறிவிப்போர்யா. நரகத்தின் பாதை செல்லும் மாந்தரை,
தடுத்திட தம்மை தந்தவர் யாரோ, நரகத்தின் பாதை செல்லும் மாந்தரை தடுத்திட தம்மை தந்தவர் யாரோ. எழும் விடுவி வாலிபரே, எழும் விடுவி கண்ணியரே, எழும் விடுவி வாலிபரே, எழும் விடுவி கண்ணியரே, எழும் விடுவி எல்லாம் வாலிபரே, எழும் விடுவி இப்போ கண்ணியரே, எழும் விடுவி எல்லாம் வாலிபரே, எழும் விடுவி இப்போ கண்ணியரே. எழும் விடுவி வாலிபரே, எழும் விடுவி கண்ணியரே, எழும் விடுவி எல்லா வாலிபரே, எழும் விடுவி இப்போ கண்ணியரே. தந்திடும் உலகம் இது, ஆடம்பரம் தந்திடும் அழகு என்று, ஆர்ப்பாட்டம் செய்திடும் என்று, பாடி பதங்கிடும் வருகை என்று. எழும் விடுவி வாலிபரே, எழும் விடுவி கண்ணியரே, எழும் விடுவி எல்லாம் வாலிபரே, எழும் விடுவி கண்ணியரேவி எல்லா வாலிபரே, எள்ளும் விடுவி இப்போ கண்ணியரே, எள்ளும் விடுவி எல்லா வாலிபரே, விடுவி இப்போ கண்ணியரே. தந்திடும் உலகம் இது, ஆடம்பரம் தந்திடும் அழகு என்று, பாட்டம் செய்திடும் மனது இங்கு, வாடி பதங்கிடும் வருகை என்று. எழும் விடுவி வாலிபரே, எழும் விடுவி கண்ணியரே, எழும் விடுவி பாடலையும் உங்கள் வாயில போட்டாதான் எனக்கு திருப்தியா இருக்குன்னு சொல்லிட்டு, உங்க கையில இருக்கிற பாட்டு புஸ்தல 44வது பாடல், சின்ன பாடல், அதில் எழுதியில் அது இந்திய இங்கிலீஷில் முடியுது. ஏன்னா இப்போ இந்துஸ்தான் என்று சொல்லுகிற இந்திய தேசத்தில் ஹிந்தியும் இங்கிலீஷும் சேர்ந்து தான் இருக்கிறதுனால நாங்கள் இந்த பாடல் இப்படி எழுதியிருக்கிறோம். 44வது பாடல். நான் ஒரு தடவை வா சொல்லுகிறத பின்னால் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஹிந்தியில் உச்சரிப்பு ரொம்ப முக்கியமானது. நான் எப்பவும் சொல்கிற ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். என்னுடைய செக்ரட்டரியாக ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரியும். அவங்க ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரியில் ஒரு ஸ்டெனோவாக இருந்துட்டு வேலையை தூக்கி போட்டு மிஷினரியாக வந்தாங்க, எனக்கு செக்ரட்டரியாக இருந்தாங்க. ஒரு நாள் நான் வீட்டில் இருந்தேன், அலுவலகத்துலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணா, அண்ணே மேமான் வந்திருக்கான்னு சொல்கிறதுக்கு பதிலாக மேமான்னா விருந்தாளி வந்திருக்கான், பேமான் வந்திருக்கான். பேமான்னா கழுத்தறுப்புன்னு அர்த்தம். அவர் வந்த ஒரு முக்கியமான ஆள், கண்ணெல்லாம் அவருக்கு வெளியே வந்துட்டு. நான் கேட்குறேன், பேமான் வந்திருக்கானா? அவங்க மறுபடியும் அழுத்தி சொல்றாங்க, ஆமாண்ணே பேமான் வந்திருக்கான். நான் வந்து பார்த்தபோது அவர் சொன்னார், ஐயா நான் கழுத்த இருக்க வரல ஐயா. அப்போ ஒரு சின்ன இது சொன்னால் கூட வித்தியாசமாயிரும். அதனால நான் சொல்றதை நல்லா கவனிஞ்சமா கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கு போறேன். ஏசு உஸ்காத்தா துமே, என்ன அர்த்தம்?
ஆண்டவர் என்னை ஏவி எழுப்புகிறார். எதற்கு சொல்கிறார்? நிரந்தர் துவாக்கரோ. நிரந்தர் துவாக்கரோ. எல்லாரும் சொல்லலாம், வாயில நுழைய மாட்டேங்குதா? பரவாயில்ல, கிளிப்பிள்ளைக்கே நுழையுது நம்ம பாச. அல்லேலூயா. நிரந்தர் துவாக்கரோ. நிரந்தர் துவாக்கரோ. ஆசுவோன் கேசாத். ஆசுவோன். நிரந்தரனா நிரந்தரமா, துவான்னு சொன்னா ஜபம், ஒழுங்கு இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். ஆசுவோன் கேசாத் என்றால் கண்ணீரோடு ஜபம் பண்ணுங்கள். அப்படி செய்தா மறுபடியும் ஹமேஷா துவாக்கரோ. ஹமேஷா துவாக்கரோ. அப்படி செய்தா என்ன நடக்கும்? தோடோ பஹாடோங் கோ. எல்லாரும் தைரியமா தோடோ பஹாடோங் கோ. தோடோ பஹாடோங் கோ. ஸ்வர்கிய சாமர்த்து சே. பரலோக பலத்தினால மலைகளை நீ பதறாக்கி போடுவாய். அதான் அர்த்தம். அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டலாமா? அல்லேலூயா. ஜெபம் என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்து எப்பொழுதும் ஜெபிக்க கற்றுக்கொண்ட மனிதன் மலைகளை எல்லாம் தாண்டி வெல்லுவதற்கு நல்ல பலத்தை உடையவனாக மாறுவான். வட இந்தியாவிலே முரட்டர்கள் மத்தியிலே, முரட்டாட்டம் மக்கள் மத்தியிலே கடந்து செல்வதற்கு ஆண்டவர் எனக்கு பலன், ஒரு பயந்தாங்கொல்லியான வாலிபனை எடுத்து அவனுக்கு பலன் கொடுத்தது. காரணம் தோடோ பகாலோங்கோ, இந்த மலைகளை உடைத்து பதறாக்குவாய் என்கிற வார்த்தை அல்லவா? அப்படி சொல்லிட்டு கடைசியில் நான் சொல்லும் போது கோ கோ கோன்னு சொல்ல போகிறோம். அதை நம்ம எல்லாரும் பாடின பிறகு நான், நீங்கள் சீக்கிரம் கற்றுக்கொண்டீங்கன்னா நான் சீக்கிரம் மறுபடியும் செய்திக்குள்ளே போக முடியும். ஹல்லேலூயா. இயேசுவுஸ்கா தத்துமே நிரந்தர் துவாக்கரோ ஆசுவோம் கேசா ஹமேஷா துவாக்கரோ. யேசுவுஸ்கா தத்துமே நிரந்தர் துவாக்கரோ. யேசுவுஸ்கா தத்துமே நிரந்தர் துவாக்கரோ. யேசுவுஸ்கா தத்துமே நிரந்தர் துவாக்கரோ. ஆசுவோம் கேசா ஹமேஷா துவாக்கரோ. ஆசுவோம் கேசா ஹமேஷா துவாக்கரோ. தோடோ பஹாடோ கோ ஸ்வர்கிய சாமர்த்தே. தோடோ பஹாடோ கோ ஸ்வர்கிய சாமர்த்தே. தோடோ பஹாடோ கோ ஸ்வர்கிய சாமர்த்தே. எழுதானதானே பாட்டு புஸ்தகத்தில் வச்சிருங்க. நீங்க எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க, கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்க, மனதில் நாலு லைன் எழுத முடியாதா? ஏன் பின்னால பின்னால பாடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்லா நல்ல ஓசையுள்ள கைத்தாளம் கூட ரிதம் மாறாம 1 2 3 ஸ்டார்ட். யேசுவுஸ் கர்த்தருமே நிரந்தர் துவாக்கரோ. யேசுவுஸ் கர்த்தருமே நிரந்தர் துவாக்கரோ. ஆசுவோம் கேசா ஹமேஷா துவாக்கரோ. தோடோ பஹாடோ கோ ஸ்வர்கிய சாமர்த்தே. எழுதுதானே 2 3 ஸ்டார்ட். யேசுவுஸ் கர்த்தருமே நிரந்தர் துவாக்கரோ. தோடோ பஹாடோ கோ ஸ்வர்கிய சாமர்த்தே. கோ 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 சொல்லுங்க. கோ 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 ஆங்கில வார்த்தை தானே. கோ 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 கோ. அல்லேலூயா. ரஷ்யாவிலேருந்து பீகாரை பார்க்கறதுக்கு வந்தாங்க கொஞ்சம் பேர். வந்தவொடனே நாங்கள் ஒரு பாட்டு பாடணும். நான் சொன்னேன், என் மகளுக்கு ரஷ்யா தெரியும், அவள் ரஷ்யாவில் போய் படித்தா.
அதனால் ரஷ்யன் தெரியும். நான் நினச்சேன் எம்மா ரஷ்யா பாட்டு பாட போகிறாங்க. இல்லை இல்லை, அவங்க இங்கே வந்துட்டு அவங்க ஹிந்தியில் பாடினாங்க. கேட்டாங்க, நீங்கள் சொல்லி கொடுத்த ஹிந்தி பாட்டு எங்களே கலக்கிட்டுன்னுட்டு. நல்லா கவனிங்க, இப்போ ரஷ்யர்களே பாட முடியும்னா நம்ம பாட முடியும். அதனால் கொஞ்சம் வாலிபர்கள் வாலிப பெண்கள் நாலு பேர் தோலை பிடிச்சி கோ கோன்னா கோதான். ஹல்லேலூயா. என்னையும் மட்டும் போக சொல்கிறியா, ஒன்றையும் மட்டும் ஒன்றையும் சொல்லுவேன். எல்லாரும் போயாகணும் இந்தியாவில். எல்லாரும் எதையாயினும் செய்தாகணும். எல்லாரும் ஆண்டவரை அறிவித்தாகணும். ஐயோ ஐயோ வெளியே போய் அடிக்கப்போ அடிக்கிறதெல்லாம் நாங்கள் அடி நாங்கள்லாம் பார்க்காததை நீங்கள் ஒன்றும் பார்க்க போகல. வட இந்தியாவில் நாங்கள் பார்க்காததை நீங்கள் ஒன்றும் பார்க்க போகல. கர்த்தருடைய கிருபையினால் இங்கே நடக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது தூசி. ஆனால் தைரியம் உள்ளவர்களை தேவன் எழுதி பார்க்கிறார். தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தவர்களை தேவன் எதிர்பார்க்கிறார் என்று அன்றைக்கு தெபோராள் பாடினாள், பாராக் பாடினாள். ஜனங்கள் தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த தலைவர்களையும் இந்த உலகம் எதிர்பார்த்திருக்கிறது, இந்தியா எதிர்பார்த்திருக்கிறது. எல்லாரும் செலவில்லாமா வா மறுபடியும் 1 2 3 ஸ்டார்ட். Go Yeshu me nirantar tuma karo Yeshu uskata tumhe nirantar tuma karo asu unke saath hamesha tuma karo asu unke saath தோடோ பஹாடோ கா சர்கிய சாமர்த்தே கோ 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 கரங்களை தானத்தை நேராக தேவனே கட்டளை அப்பா போங்க புறப்பட்டு போங்க என்கிற கட்டளையை கேட்கிற ஆண்டவரே 1 2 3 ஸ்டார்ட். கோ 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 நடுவுல ஒரு தீவு அங்க சும்மா நிக்குது. அதாவது எல்லாரும் அப்படி செய்யறதற்கு விட மாட்டேன். 1 2 3 start. Go 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 hallelujah hallelujah hallelujah. நின்ற வண்ணமாக கண்களை மூடி இந்த நாளில் எங்களோடு கூட பேச வேண்டும் ஆண்டவரே. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆள்கொள்ளும் தேவா அற்பமான வாழ்வு அற்புதமை மாற அனைத்தையும் தந்தேன் ஆள் கொள்ளும் தேவா நான் சிறுகவும் நீ பெருகவும் நான் சிறுகவும் நீ பெருகவும் தீபக்
கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்ம நம்மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இந்த காலையில ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் நம்பினவர்கள் தேவனை ஏமாற்றி விட்டவர்கள் என்பதையும், தேவ ஆசீர்வாதம் பெற்றவர்களும் தேவனுடைய கிருபையை பெற்றவர்களும் தேவனை உலகத்துக்கு காண்பிப்பதற்கு புறப்பட்டவர்களும் அவருடைய இறுதி எப்படியாயிருந்தது என்பதற்கு மூன்று பேரை வைத்து உங்களோடு கூட பேசும்படியாக தேவ ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். நான் என்னுடைய செய்திக்கு போக முன்னதாக ஒரு சின்ன ஓமையை உங்களுக்கு சொல்லுவது நலம் என்று நினைக்கிறேன். காட்டில் உள்ள மரங்கள் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொண்டன. ஒரு மரம் தன்னுடைய நண்பனை பார்த்து சொன்னது, நீ எப்படி ஜெபிக்கிறாய், நீ என்ன வேண்டிக் கொள்ளுகிறாய் என்று கேட்டபோது அந்த பெரிய மரம் சொன்னது, நான் இந்த உலகத்திலேயே நான் பொக்கிஷங்களை வைக்கக்கூடிய வைர கற்களை வைக்கக்கூடிய ஒரு உறுதியான பாத்திரமாக நான் ஒரு பெட்டியாக உருவாக்கப்பட வேண்டும். ஐ வாண்ட் டு பி எ ட்ரெஷர் பாக்ஸ். நான் ஒரு பொக்கிஷங்களை வைக்கக்கூடிய உறுதியான உடைக்கக்கூடாத ஒரு பெட்டியாக மாற வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லியது. இன்னொரு மரம் சொன்னது, எனக்கு இப்படிலாம் ஒரு இடத்துல இருக்கிறதெல்லாம் பிடிக்காது, ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு அது எங்கேயோ இருட்டறையில் உட்கார வச்சுருப்பாங்க அந்த பொக்கிஷத்தில் வரை, எனக்கு உலகம் முழுவதும் சுற்றி வர வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சம் உண்டு. உலகத்தில் எல்லா நாடுகளையும் பார்க்க வேண்டும், எல்லா காரியங்களையும் பார்க்க வேண்டும் என்கிற ஆசை உண்டு. ஆகையினால நான் ஒரு பெரிய கப்பலாக மாற வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன் என்று சொல்லிட்டு மூன்றாவது வரம் சொல்லிட்டு, எனக்கு அதெல்லாம் இல்லை, இங்கேயே எல்லாரும் என்ன பார்க்குற மாதிரி உயர்ந்து எல்லா மரங்களை காட்டிலும் உயர்ந்த மரமாக வளர வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லிட்டு தங்களுடைய விருப்பங்களை தங்களுடைய ஆசை நிறைவேற்றுவதற்கு மழை தண்ணீரை குடித்து மூன்று மரங்களும் பெரிதாக உறுதியாக வளர ஆரம்பித்தது. போட்டி போட்டு கொண்டு வளர ஆரம்பிக்கிறது. யாருடைய சொப்பனம் நிறைவேறும், யாருடைய ஆசை நிறைவேறும் என்று அவர்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருந்த போது ஒரு நாளில் ஒரு தச்சன் அந்த காட்டுக்கு மரம் வெட்டும்படியாக அந்தான் வந்த முதல் மரத்தை பார்த்து அவன் வெட்ட போகும்போது அந்த மரம் அவனை பார்த்து சொல்லிட்டு, வெட்டுவதற்கு முன்னதாக எனக்கு நீ ஒரு கேரண்டி கொடுக்க வேண்டும். என்ன கேரண்டி கொடுக்க வேண்டும்? என்னை வெட்டி வீழ்த்துகிறதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் ஒன்று, நான் பெரிய பெரிய காரியத்தை இந்த உலகத்தில் சுமக்க பாதுகாப்பதற்கு ஒரு பொக்கிஷமாக நான் மாற அழைக்கப்பட்டவன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே அதற்கு ஏற்றாற்போல் என்னை வணைவாய், அதை என்னை செய்வாய் என்று நீ உறுதி அளித்தால் நான் உன்னை வெட்ட விடுகிறேன், இல்லை என்றால் வெட்டவிட மாட்டேன் என்று சொன்னது. தச்சன் அதற்கு பதில் சொன்னான், அது என்னுடைய கரங்களிலே இல்லை, நான் ஒரு எஜமானனுக்காக வெட்ட வந்திருக்கிறேன், அந்த எஜமானர் என்ன செய்வார் என்று எனக்கு தெரியாது, என்னுடைய வேலை வெட்டி கொண்டு போய் துண்டு போட்டு அவருடைய கரங்களிலே கொடுப்பது அவ்வளவுதான், ஆகினாலே உன்னுடைய காரியத்தை சொல்ல வேண்டுமென்றால் நான் வெட்டி உன்னை சாய்த்து நான் எங்களுடைய ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போகும்போது அங்கே நீ பார்த்து பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லி வெட்ட ஆரம்பித்தான். வெட்டி துண்டங்களாக்கினான், அவனுடைய எஜமானுக்கு கொண்டு போய் கொடுத்தான். இந்த கவனிங்கள், இரண்டாவது மரமும் என்னை வெட்டுவதற்கு உனக்கு அனுமதி உண்டு, ஆனால் என்னை பெரிய ஒரு கப்பலாக செய்ய வேண்டும், நான் உலகமெல்லாம் சுற்றி வர வேண்டும் என்று சொல்லி அதனுடைய வாஞ்சையை தெரிவித்த போது அதே பதில் தான் வந்தது. மூன்றாவது மரம் என்னை வெட்டக்கூடாது, நான் நிற்கிற இடத்திலேயே இன்னும் உயரமாக இன்னும் உயரமாக வளர வேண்டும். I want to grow more. I want to go big. I want to be a tallest tree. நான் பெரிய வளர்ந்த மரமாக மாற விரும்புகிறேன் என்று அந்த மரம் சொன்னது.
அப்பொழுது அந்த தச்சன் சொன்னான், என் எஜமானர் உங்களை எல்லாம் விலை கொடுத்து வாங்கிவிட்டார், நீங்க நினைக்கிறபடி செய்ய முடியாது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கூலிக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைக்கு நான் செய்து முடிக்க வேண்டும் என்று அந்த மரத்தினுடைய விருப்பத்துக்கு இணங்க அல்ல, விருப்பத்துக்கு மாறாக அதையும் வெட்டி சாய்த்து தன்னுடைய எஜமான் இருக்கிற இடத்துல மரங்கள் அறுத்து கருவிகள் செய்கிற இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விட்டான். இப்பொழுது மூன்று மரங்களும் அங்கே ஒன்றை ஒன்றி பார்க்கின்றன, என்னை கொண்டு என்ன செய்ய போகிறாரோ என்று. திடீரென்று ஒரு நாளிலே ஒரு மனிதன் வந்தான். அவன் வந்தபோது, என் மாட்டுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு நல்ல பெட்டியா செய்ய வேண்டும், மாடு கொஞ்சம் முரட்டாட்டமான மாடு, ஆகினாலே அது சாப்பிடும்போது இது நன்றாக உறுதியான ஒரு முன்னணையை செய்து வாருங்கள் என்று சொன்னபோது, அந்த கடக்காரர் அழகான ஒரு வைக்கோல் வைக்கக்கூடிய தீவனம் வைக்கக்கூடிய ஒரு பெட்டியாக செய்து அவனுக்கு கொடுத்து விட்டார். இந்த மரத்துக்கு ஒரே வேதனை, நான் பொக்கிஷங்களை வைக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியான மரமாக வைரக்கல் எல்லா விதமான பொன் வெள்ளிகளை வைக்கக்கூடிய காரியமாக வாங்கிட்டேனே, இப்படி என்னுடைய ஜபம் அலட்சியம் பண்ணப்பட்டு விட்டது, என்னுடைய வாஞ்சையில மண் விழுந்து விட்டதே என்று சொல்லி அழுது கொண்டு, வைக்கோல் தீவனம் வைக்கிற ஒரு பெட்டியாக என்னை மாற்றி விட்டார்களே என்று சொல்லி அழுது கொண்டிருந்தது. இரண்டாவது மரத்தை உடையவன், இன்னொரு நாள் ஒருவன் வந்தான், எனக்கு ஒரு சின்ன போட் மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு போட் செய்தா போதும். இப்பொழுது அந்த மரம் யோசித்தது, முந்தினவனுக்கு அவன் நினைவில் கொஞ்சம் கூட ஒட்டி வராதபடி வைக்கோல் வைக்கிறதுக்கு தான் பண்ணாங்க, இனியாவது தண்ணியில் வைக்கிற போட்டாக பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா எப்பவுமே நமக்கு நம்ம கண்ணு ஒன்று போனாலும் பரவாயில்ல, மற்றவனுக்கு ரெண்டு கண்ணு போனால் போதும், அந்த மென்டாலிட்டி தானே. நமக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ரெண்டு கண்ணு போடுங்கிற மென்பாண்டி. அதனால இது தன்னையே தேட்டி கொண்டது, ஓகே 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 ஓகே, ஐ எம் ஹாப்பி, அட்லீஸ்ட் ஐ எம் நாட் பிகம் அ ஷிப், பட் ஐ கேன் பிகம் அ போட். ஒரு பெரிய கப்பலாக உண்டாக முடியாவிட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு போட்டாவது உண்டாகிறது என்று சொல்லி அது மனம் சந்தோஷமாக இருந்து விட்டது. ஆனால் மூன்றாவது மரத்தை ஒருவரும் தேடவே இல்லை, ஆகையினாலே அதை துண்டமாக்கி அவன் ஒரு இருட்டிலே ஓரத்திலே வைத்து விட்டான். இப்பொழுது ஒரு காரியம் நடந்தது. அங்கே இயேசு உலகத்தில் பிறந்தபோது அவரை பெற்று அந்த முன்னணையிலே வைத்த போதுதான், அதை மேய்ப்பர்கள் வந்து தொழும்போதும் சாஸ்திரிகள் வந்து பார்க்கும்போதும் தான் அந்த பெட்டிக்கு தெரிஞ்சது. நான் நினைச்சேன் வெள்ளியும் பொண்ணு தான் வைப்பாங்கன்னு, ஆனா வெள்ளியும் பொண்ணையும் உண்டாக்கினவரையே சுமக்கத்தக்கதான ஒரு பாத்திரமாக மாறிவிட்டதே. ஆண்டவருக்கு நன்றி 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 என்று அந்த முன்னணை, ஆண்டவர் எனக்கு நல்லதா செய்தார், என் ஜபத்தை கேட்டுத்தான் செய்திருக்கிறார், நான் நினைத்தது அழிந்து போகிறவைகள் அழியாதவரை நான் சுமக்கத்தக்கதாக அதன் முன்னதாக மற்றவர்கள் விளங்கத்தக்கதாக மாற்றிவிட்டாரே என்று சொல்லி அது ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தது. 30 வருடங்கள் கழிந்த பின்பு ஒரு நாளிலே அதே இயேசு கலிலேயாவின் கடலோரத்திலே நின்று அங்கே படகை பக்கத்தில் கொண்டு வந்தா, இப்ப சொல்லிச்சு, ஐயா நான் நினைச்சேன் உலகம் முழுவதும் சுத்துறதுக்கு தான் என்னையே ஒப்பு கொடுத்தேன், ஆனா உலகம் முழுவதும் அவர் பெயர் நிலைத்து நிற்கிறவரை சுமந்து அவருக்கு பலிபீடமாக பிரசங்க பீடமாக மாற்றுவதற்கு என்னை தெரிந்து கொண்டார் என்று அதுக்கும் ஒரே சந்தோஷம். இன்னும் 3 வருடங்கள் கழிந்தது. திடீரென்று இந்த தொழிற்சாலைக்கு ஒரு மனிதர் வந்தான், அரசாங்கத்தின் சிப்பாய் போல் வந்தான். வந்தவன் சொன்னான், இமீடியட்டா 2 துண்டு கொடு. எதற்கு என்று கடைக்காரன் கேட்கவில்லை, அதை எடுத்துக்கொண்டு போய் அதை சிலுவையாக்கி மனுஷகுமாரன் மேலே அதை சுமத்தி கல்வாரியிலே அவரை கொண்டு போய் நிறுத்தி, கொல்கத்தா மேட்டில நிறுத்தி எல்லா கண்களும் அதை பார்த்து இருக்கிற போதுதான் அந்த சிலுவைக்கு தெரிந்தது, என்னுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டார். இப்பொழுது உலகத்தில் இன்றைக்கு இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, என்றைக்கு இருக்கிறவர்கள் என்ன நோக்கி பார்க்க முடியாக, அந்த தேவகுமாரனை சுமக்கிற மெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்து விட்டாரே என்று சொல்லி அந்த கட்டையும் அது அகமகிழ்ந்தது என்கிற ஒரு சின்ன ஓமாயை நான் படித்தபோது என்னுடைய இதயமெல்லாம் சந்தோஷத்திலே பொங்கிற்று. என்னை கேட்கிற அருமையான தங்கச்சி, என்னை கேட்கிற அருமையான தம்பி,
இந்த மத்தியான வேளையில உன்னுடைய சொப்பனங்கள் என்ன என்று எனக்கு தெரியாது. உன்னுடைய வாஞ்சைகள், விருப்பங்கள், உன்னுடைய ஜபங்கள் என்ன என்று தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், தேவன் உன்னையும் கொண்டு நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்வதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை மாத்திரம் நான் அறிவேன். நம்புகிறவர்கள் மாத்திரம் பெரிய அல்லையோ சொல்லலாமா? தேவன் உன்னை தெரிந்து கொண்டதற்கும் நீ நடந்து போகிற பாதை உனக்கு விளங்கவில்லை என்பது உண்மைதான், நீ புரிந்து கொள்ளவில்லை என்பது உண்மைதான். ஆனால் நீ மாத்திரம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு உன்னை விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் உன்னை உயர்த்தி மகிழ்கிற நல்ல ஆண்டவர் என்பதை இந்த மத்தியான வேளையில நான் உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அப்படி உயர்த்தப்பட்ட மூன்று பேருடைய காரியத்துல அவர்களுக்குள்ளே நடந்த தவறு, அவர்களுக்குள்ளே காணப்பட்ட மனநிலை, அவர்களுக்குள்ளே காணப்பட்ட காரியம் உன்னுடைய ஓட்டத்தின் இறுதியிலே நிறைவேறாதபடி முடிந்து போகக்கூடாது என்பதற்கான ஒரு எச்சரிக்கையின் செய்தி இவனோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த மரங்களுடைய முதல் வேண்டுதல் ஜபம் அழகாக இருந்தது, ஆனால் அவர்களுடைய வாஞ்சையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். முடிவு சம்பூர்ணமாய் அவர்கள் நினைப்பதற்கு மேலாக இருந்தது. ஆனால் நான் காட்டப் போகிற மனிதர்களுடைய காரியங்களை கொஞ்சம் கவனித்து பார்த்தால் அதனுடைய முடிவு மிகவும் வேதனை தரக்கூடியதாக இருக்கிறதுனாலே ஒரு எச்சரிப்பின் தொனியை உங்கள் மத்தியிலே நான் வைத்து நான் கடந்து போக முடியாக வாஞ்சிக்கிறேன். நமக்கு தெரிந்த மூன்று கதாபாத்திரங்களை தான் நான் உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதை புரிந்து கொள்ளும்படியாக என்னோடு கூட திருப்புங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலிருந்து பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் ஒரு மனிதனை நீங்கள் அடிக்கடி உங்களுடைய பிரசங்க பீடங்களிலிருந்து, உங்களுடைய தியானங்களிலிருந்து நீங்கள் கேட்டிருக்கலாம். அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு முன்னதாக காண்பித்து அவனுடைய பெரிய தவறை ஆண்டவர் அவனை எடுத்து உபயோகப்படுத்தின காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கிதியோனை குறித்து அறியாதவர்கள் வாலிபர் வட்டாரத்தில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. சபைகளில் இந்த கிதியோனை குறித்து நீங்கள் அடிக்கடி பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தைகள் அநேகரை தட்டி எழுப்பினது உண்டு. இந்த வாலிபனாய கிதியோன் குடும்பத்திலே சின்னவன், குடும்பமும் சின்ன குடும்பம். நான் அடிக்கடி சொல்லுவேன், அவன் சொல்லுகிறான் நான் மனாசே குடும்பத்தை சேர்ந்தவன் என்று. ஏன் அதை அங்கே தேவ தூதனுக்கு முன்னதாக சொல்லுகிறான் என்பதை நீங்கள் கார்ந்து ஆராய்ந்து பார்த்தால், அவனுடைய பூட்டனாகிய யாக்கோபு அவருடைய மூத்த அல்லது தலைமுறைக்கு தலைமையாய் நின்ற மனாசேயையும் எப்ராயிமையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வாஞ்சித்த போது, அவருடைய கண்கள் மங்களாயிருந்த போது, எப்ராயிம் இரண்டாவது மகன், மனாசே யோசேப்பினுடைய முதலாவது மகன் ஆகையினாலே அந்த மனாசே வலது கையினாலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அந்த யோசேப்பு நல்ல தேவ மனிதன் அவனை கொண்டு வந்து விடும்போது மனாசே யாக்கோபனுடைய வலது பக்கத்தில் நிற்கிறான், எப்ராயிம் இடது பக்கத்தில் நிற்கிறான். ஆனால் மனம் அறிய நன்றாக தெரிந்தும் அந்த யாக்கோபு கைகளை மாற்றி வைக்கிறான். வலது கையை எப்ராயின் மேலேயும் இடது கையை மனாசின் மேலேயும் வைக்கிறான். இதை பார்த்த யோசேப்புக்கு புரியவில்லை, அப்பா 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 நீங்க தப்பு பண்றீங்க, இவன் மூத்தவன். அந்த பகுதியை வாசித்து பார்த்தால் தெரியும், யாக்கோபு சொல்கிறான் எனக்கு தெரியும். கோத்திர தலைவர்களாக ஆரம்பித்த அந்த மனாசையும் எப்ராயுமே அங்கேயே இடது கைக்கு உரியவன் என்று சொல்லி மனாசே சிறுமைப்படுத்தப்பட்டிருந்ததை நினைத்த கிதியோன் தான் தூதனானவரிடத்தில் சொல்கிறான், ஐயா நான் மனாசே கோத்திரத்திலே வாழ்ந்தவன், என்னுடைய குடும்பம் மிகவும் சிறிய குடும்பம், நான் எதிரிக்கு பயந்து ஒடுங்கி போயிருக்கிறாள், நான் நிற்பதற்கு பலமில்லாமல் இருக்கிறாள் என்றெல்லாம் தன்னை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை தேவன் அவனை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கத்தை நான் அறிய முடியவில்லை. நான் வேதத்தை பல முறை பார்த்தேன், Why God choose Gideon? I don't know. ஏன்னா அன்றைக்கு பராக்கிரமசாலிகளே இல்லையா, பயந்தவன்,
போய் தோப்பு விக்கிரங்களை வெட்டென்றால் ராத்திரியில் தான் செய்ய முடியும். கர்த்தருடைய ஆவி கிதியோன் மேல் வந்த பின்பும் அவனுக்கு சந்தேகம் போகவில்லை. அவன் கூப்பிட்ட போது 32,000 பேர் ஓடி வந்தார்கள். போருக்கு 32,000 பேரை ஆண்டவரை இழுத்து கொண்டு வந்ததை பார்த்த கிதியோனை பார்த்தான், இவர்கள் அதிகம் என்று சொல்லுகிறான். 300 பேரை வைத்து ஒரு பெரிய யுத்தத்தை நடப்பிப்பதற்கு ஆண்டவரால் முடியும் என்பதை அவனால் நம்ப முடியவில்லை. கவனியுங்கள், நம்ப கூடாதவன், விசுவாசிக்க இயலாதவன், பயந்து நடுங்குகிற பயந்தான் கொள்ளி. சின்னவன், தன்னை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மையில இருக்கிறவன், தன்னை குறித்து மற்றவர்களுடைய எண்ணங்களை காட்டிலும் அவனுக்குள்ளேயே மற்றவர்கள் என்ன நினைக்கிறாள் என்பதை குறித்து கவலை இல்லாமல், தன்னை குறித்தே மிகவும் சின்ன குடும்பம், சிறியவன், எனக்கா எனக்கு இப்படி பெரிய ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதி இல்லை என்று நினைக்கிற ஒரு மனிதன். ஆண்டவர் இவனுடைய சத்தத்தை கேட்டு 32,000 பேர் இவனுக்கு பின்னால போகிறதற்கு யூ ஆர் எ கிரேட் லீடர் என்று காண்பித்த பின்னரும் அவனால் நம்ப முடியவில்லை. அவன் ஆண்டவரை சோதிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். இவைகளெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையினால வசனத்தை நான் காண்பித்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 6வது அதிகாரத்திலிருந்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஒரு தோலை கொண்டு வந்து மைதானத்திலே போட்டு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறதை உறுதிப்படுத்துவதற்கு இந்த தோலிலே பனி பெய்யாமல் இருக்க வேண்டும், சுற்றி பனி பெய்யலாம், இந்த தோலிலே பனி பெய்யக்கூடாது என்று சொல்லுகிறான் ஆண்டவர். ஒரு வேலைக்காரனை போல அவன் சொன்னதுக்கெல்லாம் சரி என்கிறார். இப்பொழுது மறுபடி சொல்கிறான், தோல்ல மாத்திரம் பனி பெய்யணும், சுத்தி பனி பெய்யக்கூடாது என்று சொல்லி. ஆண்டவர் அவனை பார்த்து எரிச்சல் அடையவில்லை, அவனை பார்த்து கோபத்தோடு சொல்லவில்லை, எத்தனை தடவடா காட்டுறது, என்ன அடையாளம் காட்டுறதுன்னு சொல்லவில்லை. தம்பி தங்கச்சி, நீ 10 தடவை அடையாளம் கேட்டாலும் உன் ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார் என்றால் அவர் பொறுமையோடு கூட உன்னை குறித்து எக்ஸாஸ்ட் ஆகாதபடி உன்னை தேடி வருகிற ஒரு நல்ல ஆண்டவர் ஐயா. மறுபடி சொல்லுகிறான், I find it difficult to believe. எனக்கு நம்புறதுக்கு கஷ்டமா இருக்குது, 300 பேரை வச்சுட்டு எப்படி போறது? கவனியுங்கள், அப்பொழுதும் ஆண்டவர் இறங்குகிறார். இப்பொழுது 300 பேரை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த பின்னரும் கூட, அதற்கு பின்னரும் கூட இன்னும் பயம் அவனை விட்டு போகவில்லை. திகைப்பு, அவனுடைய காரியத்தை செய்வதற்கு அவனுக்கு தயக்கம். அவன் தன் வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், ஒன்னு செய்வோம், கொஞ்சம் பாளையத்தை போய் பார்த்துட்டு வருவோம்ப்பா. ஆண்டவர் இப்பொழுது சத்ருவின் மூலமாக பேசுகிறார். என்ன சொல்கிறார்? சத்ருவின் மூலமாக, நாங்கள் ஒரு கூடாரத்தை பார்த்தேன், ஒரு வார்கோதுமை அப்போம் உருண்டு உருண்டு வந்து கூடாரத்தை உடச்சி போட்ட மாதிரி சொப்பனம் பார்த்தேன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்தவன் சொல்கிறான், அது நம்ம கூடாரம்தான், அது கிதியோன் அப்போம், அது ஏழ்மையான அப்போம், வார்கோதுமையில் சுட்ட அப்போ தான் அதுதான் உருட்ட போகுதுன்னு அவன் சொல்கிறான். இப்போ பாருங்கள், யார் மூலம்லாம் சொல்ல வேண்டியிருக்குது, யார் மூலம்லாம் சொல்ல வேண்டியிருக்குது, சத்ருவை கொண்டே சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் சாதாரண ஆள் இல்லைன்னுட்டு கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற இந்திய திருச்சபையினுடைய காரியத்தை ஆண்டவர் விளங்க வைக்கிற ஒரு நேரத்திற்கு வந்திருக்கிறோம். பல காரியங்களினால் தேவன் ஸ்தாபித்து பல காரியங்களினால் ஸ்திரப்படுத்தி தான் செய்ய போகிற காரியத்தை விளங்க வைப்பதற்கு ஒரு மனிதனை குறித்திருக்கிற தீர்மானத்தை, ஒரு மனிதனை குறித்திருக்கிற காரியங்களை அவனுக்கு புரிய வைப்பதற்கு ஒரு சின்ன சாதாரண வேலைக்காரனை போல கிதியோனுக்கு ஒன்று ஒன்றாக காண்பித்து நிரூபிக்க விரும்புகிறான். கையில் இருக்கிறதெல்லாம் பானை தான், கையில் இருக்கிறதெல்லாம் ஒரு எரிப்பந்தம் தான். 300 பேரை கூட்டி கொண்டு போய் ஒரு பெரிய வெற்றியை சம்பாதிப்பதற்கு தேவன் அவனை தெரிந்து கொண்டார். நன்றாய் கவனியுங்கள், ஏழ்மையானவன், பயந்தவன், தன்னை குறித்தே நம்பிக்கை இல்லாதவன், விசுவாசம் கடுகளவும் இருக்கவில்லை. செயல்பட வேண்டும் என்றாலும் ராத்திரியில் தான் செயல்படுவான். அவன் நினைத்தான், அப்பா நமக்கு எதிராக வந்து விடுவார் என்று பயந்தான். அப்பாவும் இப்பொழுது மகன் பக்கத்தில் நிற்கிறார். இவைகள் ஒன்றும் அவனை திட்டப்படுத்த முடியவில்லை. தன்னுடைய எக்கால சத்தம் கேட்டு
20,000 பேர் வருவார்கள் என்றும் அதுல 22,000 பேர் பயந்தவர்கள் என்பதை பார்த்திருந்தான். அப்படியெல்லாம் ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து ஒரு சோதனை வருகிறது. மை டியர் டாட்டர், மை டியர் சன், லிசன். ஆஃப்டர் த கிரேட் விக்டரி, பெரிய ஒரு வெற்றிக்கு பிறகு அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது. அந்த சோதனையை குறித்த சில காரியங்களை காண்பித்து, இன்றைக்கு ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிற ஒரு பாத்திரத்துக்கு வருகிற சோதனையை உனக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். அதற்கு முன்னதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்பதை இந்த மத்தியான வேளையில் நீங்கள் மறந்து போகக்கூடாது. உங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் பலமில்லவளா இல்லாதவர்களா இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை பலசாலியாக பார்க்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். பீகாரிலே 2வது வகுப்புல ஒரு சின்ன கதை உண்டு. 2வது வகுப்பு புஸ்தகத்தில் ஒரு கதை உண்டு. அது கதை தான் என்றாலும் அதில் ஒரு பெரிய அர்த்தம் உண்டு. ஒரு காட்டிலே ஒரு சாமியார் தவம் இருந்து கொண்டிருந்தார். தவம் இருந்து கொண்டிருந்த அந்த சாமியார் மேலே திடீரென்று ஒரு சுண்டலி வந்து விழுந்து அது அவருடைய தவத்தை கிளைத்து விட்டது. சாமியார் கையில் பிடித்து அவருக்கு கோபம் வந்து விட்டது. என்னுடைய தவத்தை கழித்து விட்டாயே, எனக்கு ஒரு வெளிப்பாடு வர இருக்கிற நேரத்தில் கழித்து விட்டாயேன்னு சுண்டலியை கையில் பிடித்து கொண்டு என்ன செய்கிறேன் என்று பாருன்ற போது அந்த சுண்டலி சொல்லிட்டு, ஐயா என் தப்பு இல்லையா, விரட்டிட்டு வந்த பூனைக்கு பயந்து போய் வந்துட்டேன், பயமாக இருந்தது. நீங்களாவது காப்பாற்றுவீங்கன்னா நீங்கள் என்னை பிடிச்சி இன்னும் பயமுறுத்துறீங்களையா, என்னை கொஞ்சம் பயத்திலிருந்து விடுதலை கொடுங்கன்னே. சாமியார் யோசித்தார். இது கதை தான் என்றாலும் இது பாட புஸ்தகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சுண்டலை வைத்து பார்த்து சொன்ன நினைத்தார், இது என்னமாக செய்தால் நலவாக இருக்கும் என்று சொல்லி, சரி இது நமக்கு செல்ல பிள்ளையாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை ஒரு பெண் பிள்ளையாக மாற்றினார். சாமியார் நங்களாலே மாது, நம்ம ஊர் சாமியார்கள் மாதிரி தான், அது நித்யானந்தவாக இருந்தாலும் சரி ஆசிரம் பாபுவாக இருந்தாலும் சரி தான், பெண் பிள்ளையாக மாற்றி பக்கத்தில் வச்சு வளர்த்தாரு. பிள்ளை வாலிப வயதை அடைந்தாள். இப்பொழுது சாமியார் நினைச்சாரு, நம்ம வாலிப வயசில் இருக்க இந்த பிள்ளை ஆகிவிட்டால் நம்முடைய காலம் எவ்வளவோ இவளுக்கு சரியான இடத்துல நல்ல ஒரு பலவானா பயப்படக்கூடாத இடத்துல இவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டு, யார் பலவானன்னு சாமியார் யோசித்து பார்த்தா சூரியன் தான் அவனுக்கு பலவானாக தெரிந்தது. அதனால சூரியன் இடத்துல போய், ஏயா எப்பா என் பிள்ளைய நீ கல்யாணம் கட்டிக்கப்பா, நீ தான் பலவான் என்று நான் பார்க்குறேன், நீ தான் பயங்கரமான ஆளுன்னு பார்க்குறேன், உங்ககிட்ட வர்றவங்களெல்லாம் சுட்டரிக்கப்படுவாருன்னு பார்க்குறேன், நீ தான் என் பிள்ளைய பத்திரமா பாதுகாத்து கொள்றதுக்குன்னுட்டு அங்கே போய் கேட்டா சூரியன் சொல்லிச்சு நான் ஒன்றும் பலவான் இல்லைன்னு. கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் மேகம் வரும், என் முன்னால் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, மேகம்தான் பலவான். ஆகையினால நீங்கள் மேகத்திட்டே போய் கேளுங்க என்று சொல்லி அதை அனுப்பிவிட்டான். அப்படி நடந்தபோது மேகத்தை பார்த்து மேகத்திட்டு போனா மேகம் சொல்லிச்சு நானா பலவான், காத்து அடிக்குது பாருங்க, இந்த பக்கம் காத்து அடிச்சுன்னா அந்த பக்கமாக ஓடிடுவேனா, அந்த பக்கம் காத்து அடிச்சுன்னா இந்த பக்கம் வந்துடுவேன், காத்து தாயா பலவான் என்று. அப்போ அந்த காத்து கிட்டத்தில் போய் சாமியார் கேட்டார், காத்தே என்னுடைய மகளை திருமணம் செய்து கொண்டேன்னா. அது சொல்லிச்சு இங்கே முன்னால் இருக்க மலை தெரியலையா, என்ன தான் நான் அடித்தாலும் இவன் அசைய மாட்டேங்கிறான், நான் தாண்டி தான் விழுந்து போக வேண்டியிருக்குது, அதனால் மலைக்கிட்டே போய் கேளுங்க. அங்கே மலைக்கிட்ட போகும்போது அந்த மலை பார்த்து சொல்லிச்சான், என்னை விட பலமான ஒருத்தன் இருக்கான் கீழே பாருங்கன்னுட்டு. அங்கே ஒரு சுண்டலி குழி தோண்டி கொண்டு இருந்தது. அந்த மலையை பார்த்த இவன் தான் இந்த காட்டிலும் பலமான, அதனால சாமியார் மறுபடியும் அதை பெண்ணை அதை சுண்டலியாக மாற்றி அது கல்யாணம் பண்ணி வச்சாருன்னுட்டு எங்கள் ஊர் கதை புஸ்தகத்தில் இருக்கு. புதுசு பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் நல்ல கவனிங்க, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு அவர் போ என்று சொன்னால் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்படி உயர்த்தப்பட்ட ஒரு மனிதனுடைய நிலைமை எப்படி முடிகிறது என்பதை தான் காண கொடுக்கிறேன். இன்றைக்கு தேவன் உன்னை குறித்து நோக்கத்தை வைத்தால் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு தேவன் உன்னை பலவிதமான வெற்றிகளை குவிக்கிறவளாக அனுப்பும் போது அதனுடைய இடையில வருகிற இந்த காரியத்திற்கு நீங்கள் விட்டு கொடுத்து விடக்கூடாது என்கிற அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுவதற்காக நான் சொல்கிற அந்த வசனங்களை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் என்னோடு கூட சேர்ந்து திருப்பு கொள்ளுங்கள், வாசிக்கலாம். 23வது வசனத்திலிருந்து 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 8வது அதிகாரம்
அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி நீர் எங்களை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியால் நீரும் உம்முடைய குமாரனும் எங்களை ஆளக்கடவீர்கள் என்றால் அதற்கு கிதியோன் நான் உங்களை ஆளமாட்டேன் என் குமாரனும் எங்களை ஆளமாட்டான் கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். நன்றாய் கவனியுங்கள், இப்பொழுது ஒரு சோதனை வருகிறது. வெற்றி பெற்ற உடனே வருகிற ஒரு முதல் சோதனை. ஜனங்கள் கூடி வருகிறார்கள், ஐயா நீர் தான் எங்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டும், அந்த நாட்களில் ராஜா கிடையாது, நீர் எங்களுக்கு ராஜாக இருக்க வேண்டும், அதற்கு பிறகு உடைய குமாரன், அதற்கு பிறகு உடைய பேரன் என்று பெரிய ஒரு இழுக்கும் கூடிய ஒரு இச்சையான வார்த்தைகளை ஜனங்கள் சொல்கிறார்கள். ஆனால் கிதியோனுடைய வாழ்க்கையில அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கிவிட்டது என்பதை நான் பின்னதாக காண்பித்துக் கொடுக்க போகிறேன். என்னை கேட்கிற அருமையான தகுச்சி, நீ பரீட்சையில் வெற்றி பெற்றாலும், உன் வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெற்றாலும், நீ வேலை செய்கிற இடத்துல வெற்றி பெற்றாலும், அந்த நேரத்தில் உனக்கு வருகிற சோதனைகளை குறித்து நீ கவனமாக இருக்க வேண்டும். குதியோனுடைய இடத்துல இருந்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் தெரியும், I get a promotion now. I was faithful to my God. I was obedient to my God. நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்தேன், தேவனுக்கு உண்மையுள்ளவனாயிருந்தேன், ஆகையினால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆஃபர் வருகிறது என்று சொல்லுவான். நல்ல கவனிங்க, அநேகருடைய வாழ்க்கையிலே வேலை வாய்ப்புகளின் நிமித்தம் அல்லது திருமண காரியங்களின் நிமித்தம் வருகிற நலமானவைகள் தேவனால் அனுப்பப்படுகிறது என்று நினைக்கிற விசுவாசிகள் நிறைந்த ஒரு உலகம். I don't say that success is not following after a success. No. ஒரு வெற்றிக்கு பிறகு அடுத்த வெற்றி வராது என்று நான் சொல்லவில்லை. உண்மைக்கு பிறகு உயர்வு வரும் என்று சொல்ல நான் அதற்கு எதிர்த்து நிற்கவில்லை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்பதை நம்புகிறேன். ஆனாலும் கூட வருகிற எல்லாம் எனக்கு என்ன செய்கிறது, எனக்குள்ள என்ன தாக்கத்தை உண்டாக்குகிறது என்றதை நீ கனவென்று பார்க்க வேண்டும். நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக ஒப்பு கொடுத்திருந்தால், நீ தேவனுக்கு உன்னை கையளித்திருந்தால், உன்னிடத்தில் வருகிற எல்லாவற்றையும் சோதித்து அறிவதற்கான கிருபையை நீ பெற்றிருக்க வேண்டும். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தில் எனக்கு மிகவும் பிடித்தமான காரியம், அவனுடைய வாழ்க்கையில அவன் எங்கு பலிபீடம் போட்டா, அவன் முதலாவது எங்கு கூடாரம் போட்டாலும் முன்னதாக ஒரு பலிபீடத்தை கட்டுவதற்கான ஒரு அனுபவத்தை உடையவனாக இருந்தான். ஆகையினால் தான் வீட்டுக்குள் வருகிறதெல்லாம் முதலாவது பலிபீடத்தில் வைக்கப்பட வேண்டும், அதற்கு பிறகுதான் உள்ளே வர வேண்டும் என்பது அவனுடைய மாறாத திட்டம். கவனியுங்கள், என் வீட்டுக்குள்ள என் வாழ்க்கையிலே நுழைகிற ஒவ்வொன்றும் முதலாவது பலிபீடத்தில் வைக்கப்பட வேண்டும், அதற்கு பின்புதான் என் கூடாரத்துக்குள் வர வேண்டும் என்பதை உணர்த்தும் வண்ணமாக அவன் எங்கெல்லாம் கூடாரம் போட்டானோ அதற்கு முன்னதாக பலிபீடத்தை கட்டினதாக வேதம் சொல்லுகிறது. I learned a lesson from that. அதிலிருந்து என்னுடைய வாழ்க்கைக்கு நான் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன். அது எத்தனை பெரிய நன்மையாயிருந்தாலும், எத்தனை நலமான காரியமாயிருந்தாலும், என் தேவனால் வராமல் தானாக வருகிற அந்த ஆசீர்வாதத்தை நான் என்னுடைய ஊழியத்திலேயோ, என்னுடைய வாழ்க்கையிலேயோ, என்னுடைய வீட்டிற்குள்ளேயோ அனுமதிப்பதற்கு ஆயத்தமில்லை என்பதை என்னுடைய ஆரம்ப காலத்திலேயே நான் கற்றிருந்தேன். ஆகையினால்தான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர், உன் ஏக புத்திரனும் உன்னுடைய ஒரே குமாரனாகிய நேசகுமாரனாகிய ஈசாக்கை பலியிடு என்று சொன்னபோது ஆபிரகாமுக்கு அது அவனுக்கு கஷ்டமா இருக்கவே இல்லை. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அந்த நேரத்தில் ஈசாக்குக்கு எத்தனை வயதாயிருக்கும் என்று நீங்கள் ஒருவேளை 10, 12 நினைக்கலாம். சரித்திரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட புஸ்தகங்கள், சரித்திரபூர்வமாக ஆத்தன்டிசிட்டி என்று சொல்வார்களே, அப்படி அதிகாரபூர்வமாக அழைக்கப்பட்ட புஸ்தகங்களில் இருந்து நான் பேசுகிறேன். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட எடுத்து செல்லும் போது அவனுக்கு வயது 38. Can you just imagine, sir? 38 வயது ஆளு, அவன் பையன் அல்ல, 38 வயது ஆளு, அவன் அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டை போல நடத்தி கொண்டு போன காரியம் என்னை அநேக நேரங்களில் முழங்காலிலே கொண்டு வந்திருக்கிறது. நான் ஒரு நாடல ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, how was it possible? ஒரே ஒரு பிள்ளை இருக்கிறான், இப்போ
இப்பொழுது ஆபிரகாமுக்கு வயது 138, சாராளுக்கு வயது 128. நன்றாய் கவனியுங்கள், அத்தனை வயதுல எப்படி ஐயா இது முடிந்தது என்றெல்லாம் நான் என்னை கேள்வி கேட்ட போதுதான் ஆண்டவர் சொன்னார், Whatever came into the life of Abraham, whether it was a blessing or a son, என்ன உடைய வாழ்க்கையில உள்ள வந்ததோ அனைத்தும் அனைத்தும் பலிபீடத்தில் முதலாவது வைக்கப்பட்டிருந்தபடினால பின்னதாக ஆண்டவர் பலிபீடத்தில் வைக்க கேட்ட போது அவனுக்கு ஒரு கவலையும் இல்லை என்று ஆண்டவர் எனக்கு உணர்த்தினான். நன்றாய் கவனியுங்கள், என்னுடைய வாழ்க்கையில நான் திருமணத்திற்கு முன்னதாகவே இதை கற்றுக்கொண்டபடினால என் வாழ்க்கையில வந்த மனைவியாகட்டும், என் வாழ்க்கையில வந்த பிள்ளையாகட்டும், என் வாழ்க்கையில வந்த சந்தர்ப்பங்களாகட்டும், உடன் ஊழியர்களாகட்டும், அநேகருடைய ஒத்தாசையாகட்டும், அநேகருடைய காணிக்கையாகட்டும், முதலாவது பலிபீடத்துல வைத்து விட்டு உள்ளே வந்ததினாலே இன்றைக்கு தைரியமாக 43 வருடங்கள் இனம் தெரியாத மக்கள் மத்தியில ஆண்டவருடைய ராஜ்யத்தை உண்டாக்குவதற்கு தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார் என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்லியிருப்பேன், ஆனால் வாலிபர்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு என்று சொல்ல விரும்புகிறேன். எங்களுக்கு 2வது பிள்ளை பிறந்தது 8வது மாதத்தில் பிறந்தான். 8வது மாதத்தில் பிறந்த பிள்ளைக்கு உடனடியாக ஒரு காய்ச்சல் வந்தது. ஏனென்றால் எங்களோடு கூட பணி புரிந்து கொண்டிருந்த ஒரு சகோதரி திடீரென்று, அவர்கள் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள், 1.5 வருடம் எங்களோடு கூட இருந்தார்கள், மிகவும் ஜபிக்கக்கூடிய அவர்கள், ஒரு மலை பகுதியிலே ஊழியம் செய்வதற்கு போகிறார்கள். அங்கே டாய்லெட் கிடையாது, குடி தண்ணீர் கிடையாது, கதவுகள் கிடையாது வீட்டிலே, நாங்கள் கட்டியிருந்த மண் வீட்டில். அங்கே அவர்கள் இருந்து ஊழியம் செய்து 10 நாட்கள் திரும்பும் போது அவர்களுக்கு 4 விதமான காய்ச்சல் வந்து 4வது நாளிலே ஆண்டவரிடத்தில் போய்விட்டார்கள். அந்த தாக்கத்தில் என்னுடைய மனைவிக்கு குறை பிரசவமாக 8 மாதத்தில் என் மகன் பிறந்தான். உடனடியாக ஒரு காய்ச்சல் தாக்கிற்று. ஆகையினாலே இருதயத்திலே ஓட்டை இருந்தது, மனநிலை கொண்டிருந்தது. அந்த மகனை நான் மிகவும் நேசித்தேன். அந்த 1.5 வயதாக இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் அந்த மகனை நான் பலிபீடத்தில் வைத்திருந்தபடியினாலே அவன் மறித்து விட்டான் என்று சொன்ன போதும் நான் வந்து அடக்கம் பண்ணவில்லை. என்னை பைத்தியக்காரர் என்று சொல்லுவார்கள், ஆனால் அடக்கம் பண்ணவில்லை. ஏனென்றால் அன்றைக்கே நான் பலிபீடத்தில் வைத்து விட்டேன். அவன் இறக்கிற அன்றுக்கு முந்தின நாள் ராத்திரி ஆண்டவர் என்னிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். நான் மிஷினரிகளுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன், ஜான்சி என்கிற பட்டணத்தில் மிஷினரிகளுடைய கூட்டத்தில் அவர்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். ராத்திரி ஆண்டவரிடத்தில் என்னை கேட்கிறார், என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? எல்லாவற்றை காட்டிலும் நான் சொன்னேன், ஆல்ரெடி ஐ பிளேஸ்ட் எவ்ரிதிங் ஆன் த ஆல்டர். நான் சொன்ன வார்த்தை இவ்வளவுதான், சிம்பிள். I have already placed everything, my family, my talents, என்னுடைய கிருபைகள், எனக்கு தந்த தாளந்துகள், என் குடும்பம், என் ஊழியம் எல்லாமே பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருக்கனால நான் கலங்கவில்லை. அடுத்த நாள் காலை 6 மணிக்கு ஒரு பையன் வருகிறான், அக்கா அனுப்புனாங்க தம்பி செத்து போயிட்டான். நான் சொன்னேன், எனக்கு தெரியும் நேற்று ராத்திரியே அண்ணன் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, முடியாது. அந்த மிஷினரிகளின் சங்கத்தினுடைய தலைவர் என்னத்தை வந்து சொல்லுதா, போங்க பிரதர், நாங்கள் நோ, ஐ ஆம் நாட் கோயிங். 5 நாளுக்கு வந்தேன், 3 நாளுக்கு தான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், 2 நாட்களிலும் இருக்கிறது முடித்து விட்டு தான் போவேன். அது எப்படி ஐயா இது பாசிபிள்? சமீபத்தில் நான் இங்கிலாந்து போயிருக்கும் போது ஒரு கேள்வி நேரத்தை வைத்திருந்தேன் ஒரு போதகர் கூட்டத்தில். அதில் ஒரு வழியில் இந்த சம்பவத்தை கேட்டு விட்டு அவர் சொன்னார், அண்ணன் டெலஸ், எங்களுக்கு சொல்லுங்கள் இது எப்படி முடியும், பிள்ளையை புதைப்பதற்கு கூட வர முடியாதபடி உங்களுக்கு எப்படி முடிந்தது? நான் சிம்பிளா சொன்னேன், என் வாழ்க்கையில வந்த அனைத்தையும் நான் முதலாவது பலிபீடத்தில் வைத்து விட்டபடினால எனக்கு அந்த நேரத்தில் ஒரு அசைவு தானும் இல்லை. என்னை கேட்கிற அருமையான தம்பி தங்கச்சி, சபைகளுக்கு ஒழுங்காக போகிறவர்கள் என்பதை உங்களை பார்த்தாலே தெரிகிறது, தேவ வார்த்தையை கேட்பதற்கு ஆவல் உள்ளவர்கள் என்பது தெரியுது. இப்பொழுது கிதியோனுக்கு வெற்றியை ஒன்றுமில்லாதவனை தூக்கி உயர வைத்து விட்டு நீர் எங்களை ஆளும் என்கிற ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படும் போது கிதியோன் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை சொல்லுவது போல காணப்பட்டாலும், அவன் ஒரு ஆவிக்குரிய லாங்குவேஜ் பேசுவது போல காணப்பட்டாலும், அவன் செய்த ஒரு தவறை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஒருவேளை நீ அறியாமல் இருந்தால் அறிந்து கொள்ளும்படியாக, அவன் என்ன சொன்னான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் உங்களை ஆள மாட்டேன் என்று. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அதே அதிகாரத்தில், 8வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்க வேண்டும்.
31வது வசனத்தை வாசிக்கலாம். சீகேமிலிருந்த அவனுடைய மருமனையாட்டியும் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு அபிமேலேக்கு என்று பெயரிட்டான். நல்ல கவனிங்க, திருட்டுத்தனமா வேற இடத்துல இருந்த அவனுடைய மருமனையாட்டியாய் வைக்கப்பட்டிருந்த ஒருத்திக்கு மகன் பிறக்கிறான். அந்த மகனுக்கு அவன் விட்ட பெயர் அபிமலேக். அபிமலேக் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? யுவர் ஃபாதர் இஸ் எ கிங். அப்பா தான் ராஜா. சத்ரு எப்படி விதையை வைத்து வைத்து விட்டு போயிட்டான் பாருங்கள். வெற்றிக்கு பிறகு ஜனங்கள் வந்து கேட்டார்கள், நீர் எங்களை ஆளும். உள்ளத்துக்குள்ள அந்த விதை உளுந்துச்சு. அந்த நேரத்தில் ஸ்பிரிச்சுவலா நல்லா டாப்ல இருந்தனா நான் உங்களை ஆள மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். ஆனால் அந்த விதை அவனுக்கு ஒரு மகன் திருட்டுத்தனமாக யாரும் அறியாமல் மருமனையாட்டிக்கு வேறு ஊரில் பிறக்கும்போது அந்த ஆசை மெல்ல இலை விட்டு பெரிய செடியாகி பிள்ளைக்கு பேர் விடுறான் அபிமலேக். என்ன அர்த்தம்? அபிமலேக்னு கூப்பிடும் போதெல்லாம் அவனுக்குள்ள யுவர் ஃபாதர் இஸ் எ கிங். அதனால தான் சொல்கிறேன், வெற்றிக்கு பிறகு வெற்றி வரும்போது நீ உன்னை தற்காத்து கொள்ள வேண்டிய உன்னை சிந்தனைகளின் வாழ்வில் ஐ வாண்ட் டு டெல் யூ இன் யுவர் தாட் லைஃப். வாலிபத்தில் நமக்கு கெடுக்கிற பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? நம்முடைய சிந்தை வாழ்வில் தான் நாம் வெற்றி பெற்ற போது, அபிஷேகத்தால் நிரம்பியிருக்கும் போது, வெற்றிகளை குவித்து நம்மளை மற்றவர்கள் புகழும் போது, இந்த தாட் லைஃப்பில் தான், இந்த சிந்தை வாழ்வில் தான் சத்துரு புகழ்கிற பெயரிலே ஒரு சின்ன விதையை போட்டு அது காலத்திலே விதைப்பதற்கு அது முளைப்பதற்கு கிருபை செய்து விடுவான். இன்றைய வாலிப உலகத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய போராட்டம் செல்போன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆமா, எத்தனை பேர் ராத்திரி 12 மணிக்கு மேலதான் அவங்க செல்போனே ஆபரேஷன் ஆகும். யாரிடத்துலையும் மணிக்கணக்காக பேசி கொண்டிருப்பார்கள். ஏன்னா அம்மாவுக்கும் தெரியக்கூடாது, அப்பாவுக்கும் தெரியக்கூடாது, வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த செல்போனில் தான் எஸ்எம்எஸ் விளையாடும். யாரோ ஒருவர் நீ என்ன அழகாக இருக்கிறடி அப்படின்னு போதும், அங்கேருந்து வந்தனா அப்படியா? அவன் எங்கேயோ டெலிஃபோன் பூத்தில் போய் கால் சென்டரில் போய் ஒரு நம்பரை வாங்கி உன் அழகை வர்ணிக்க ஆரம்பிச்சோடனே இந்த நரி காக்கா பார்த்து அழகா இருக்கி அக்கான்னு சொன்ன மாதிரி தான். நான் இந்த இடத்தில் நிற்பேன், திரும்பி பார்த்து விட்டு போ, அப்பொழுது நான் புரிந்து கொள்வேன் இனி என்னை விரும்புகிறாய் என்று. விதை உளுந்துட்டு யாருன்னு தெரியாது, ஆனா அந்த இடத்துல நிக்கிறானான்னு பார்க்கறதுக்கு ஆகாது. யாருன்னு தெரியாது. நீ எங்கே தாக்கப்படுகிறாய் என்பதை புரிகிறாயா? Where do you attack by the enemy? It starts with your mind. Unknown. எங்கேயோ வாலிபத்தில் நீ காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய காரியத்தை நான் உனக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். கொஞ்சம் வெளிப்படையாகவே பேசுகிறேன். இது உனக்கு வருகிற பெரிய சோதனை. சத்துரு முதலாவது உன்னை விதை விதைக்க நினைக்கிறது. அந்த இடத்தில் தான் அது ஏற்ற நேரத்திலே முளைத்து விட வேண்டும் என்பதற்காக அவன் கவனமாக இருக்கிறான் என்பதை என் தம்பி என் தங்கச்சி மறந்து விடாதே. Gideon, you were raised above. நீ உயர்த்தப்பட்டாய் Gideon. நீ உயர்த்தப்பட்டாய். உனக்கு 70 குமாரர்கள் Gideon, your family was so big. Yes, I have blessed you. எங்கேயோ இருந்த விதை ஆளுவாயாக 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 என்று விழுந்த விதை திருட்டுத்தனமாக கூப்பிடுவதற்கு அபிமலேக் 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 என்று சொல்கிற அந்த காரியம், யுவர் ஃபாதர் இஸ் எ கிங், உங்க அப்பாதான் ராஜா. அவனை கூப்பிட்டு அவனை கொண்டு 70 பிள்ளைகளும் அழிக்கப்பட்ட காரியத்தை அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஒரு சின்ன தாட்டை போட்டு அதை அவன் பெயராக்கி
அவன் ஆசையை வெளிப்படுத்துவதற்கு அதை பெயராக்கி அதை வைத்து செய்த காரியம் தேசத்தில் ஒரு பெரிய குழப்பத்தை, கொலைகளை, ஒரு கன்ஃபியூஷனை, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அனார்கி, ஒரு பெரிய குழப்பத்தை கொண்டு வந்து விட்டது. தேசத்தை விடுதலையாக்குவதற்கு எழுப்பப்பட்ட மனிதன் இன்றைக்கு தேசத்தின் குழப்பத்திற்கு காரணமாகிவிட்டதுக்கு ஒரு சின்ன காரணம், ஒரு சின்ன தாட்டில் விழுந்த ஒரு சின்ன காரியத்தை செயல்படுத்துவதற்கு திருட்டுத்தனமாக, மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக, வேறே ஊரிலே ஒரு சின்ன வீடு வைத்திருந்து அங்கே உண்டாகிற பிள்ளைக்கு வைத்திருந்தனாலே ஒரு நாளே அந்த அபிமலைக்கு விழுந்து வந்து இவனுடைய குடும்பத்தை அறுக்கிறவனாக, வேறறுக்கிறவனாக போன கதையை நீ வீட்டிலே போய் வாசித்துப்பா. என்னை கேட்கிற தங்கச்சி, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் என்று வேதம் சொல்வதற்கு இதுதான் அர்த்தம். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். எத்தனை பேருடைய வாழ்க்கை அழிந்திருக்கிறது என்பதை நான் சொல்வேன் என்றால் நீங்கள் நடுங்கி போவீர்கள். தென் மாவட்டங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒருவேளை இவைகளெல்லாம் விகற்பமாக தோன்றும். நான் கற்றுக் கொடுத்து கூடங்கிறதுக்காக அந்த எக்ஸாம்பிள்ஸை நான் சொல்லுவதில்லை. ஒரு காரியம் மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன், ஒரு காரியம் மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். இந்த மத்தியான வேளையிலே ஆண்டவரே, என் எண்ணங்களிலே இருக்கிற தேவையற்ற சிந்தனைகளை சத்துரு எந்த ரூபத்தில் போட்டாலும், எத்தனை நேரத்தில் போட்டாலும், எனக்கு வெற்றி மேல் வெற்றி வரும்போது கொண்டு வருகிறதை அலசி ஆராய்ந்து என் தேவன் கொடுக்கிறாரா என்பதை நான் பார்க்கத்தக்கதாக என் கண்களை திறந்தருளும் என்று நீ ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு என்பதை நான் உனக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வாலிபத்தை காத்துக்கொண்டதற்கும் என் ஊழியத்தை காத்துக்கொண்டதற்கும் அதற்கு ஒரு பின்ன ரகசியத்தை இருக்கிறதுனால அனுபவித்து நடந்து வந்த பாதையில நான் காண்கிறதை காண்டுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எத்தனை ஆலோசனைகள், எத்தனை பேருடைய உந்துதல்கள், எத்தனை பேருடைய நல்ல நண்பர்களிடத்திலிருந்து வந்த காரியங்கள். இல்லை ஐயா, இல்லை, என் ஆண்டவர் சொல்கிறதை மாத்திரமே செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுத்தேன் என்று அந்த ஒப்புக்கத்தில் நிற்கத்தக்கதாக, தேவனே தேவனே தேவனே. இன்றைக்கு வட மாநிலத்தில் நிமிர்ந்து நிற்கிற ஒரு ஊழியத்தை ஜெம்ஸ் செய்கிறது என்றதற்கு காரணம் இந்த ஒரு சின்ன அடிப்படை உண்மையை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஏனென்றால் இங்கே இருக்கிற அநேகரே தேவன் அப்படியான காரியங்களை சாதிக்கிறவர்களாக, சாதனையாளர்களாக எழுப்ப வேண்டும் என்கிற ஆதங்கத்தில் நான் பேசுகிறேன். உன்னுடைய பாவ வாழ்க்கையை குறித்து காட்டிலும் உன்னுடைய சிந்தை வாழ்வை குறித்து நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். கர்த்தனோடு கூட பேச விரும்புகிறான். இரண்டாவது மனிதனை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அவனை குறித்தும் தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் அவனை பார்த்தால் உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் விளங்கும். அந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் ஜனங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தில் இருந்தபோது தேவன் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று துடிக்கிறதற்காக, தன்னுடைய துடிப்பை வெளிப்படுத்துவதற்கு ஜெபிக்காத மனோவாவையும் அவனுடைய மனைவியையும் தேடி வருகிறதை பார்க்கலாம். இதையும் கதையாக சொல்ல விரும்புகிறேன். மனோவாவையும் அவனுடைய மனைவியையும் அவர்கள் ஆண்டவரிடத்தில் சகரியா எலிசபெத்தை போல விண்ணப்பம் பண்ணினவர்கள் அல்ல. ஆனாலும் தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல அன்பு கூர்ந்தபடியினாலே, தேவன் ஜனத்தை விடுதலையோடு கூட வைக்க விரும்பினதினாலே, அவர்களை விடுதலையோடு வாழ வேண்டும் என்று விரும்பினதினாலே அவனை தேடி வந்து அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறான். பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்தை சொல்கிறார். கற்பவதியாய் இருக்கும் போதே நடக்க வேண்டிய காரியங்களை சொல்கிறார். தேவனுக்கென்று ஜனங்களை பெலிஸ்தரின் கையிலே விடுவிக்க தொடங்குவான் என்று ஆண்டவர் அவனை குறித்த திட்டத்தை சொல்கிறார். ஆனால் சிம்சனுடைய வாழ்க்கையிலே கடந்த காரியம் உங்களுக்கு தெரியும். மறுபடியும் வாசிக்கலாம், 13வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நல்ல கவனிங்கள், God blessed him. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அடுத்த வசனத்தை வாசித்து விடலாம்.
அவன் சோராவுக்கும் எஸ்தோவிலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார். நன்றாய் கவனியுங்கள். He is motivated, driven by the spirit of God. தேவ ஆவியானவரால் ஏவி இயங்குகிற மனுஷனாகத்தான் தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஆரம்பிக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை வைத்து ஒரு திட்டமைத்திருந்தார். கர்த்தர் அவனை எழுப்பின நோக்கத்தை தாய் தகப்பனுக்கும் சொல்லிக் கொடுத்திருந்தார். ஆனால் சிம்சோனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, ஆவியானவர் அவரை இயக்குகிற பாத்திரமாகத்தான் இருந்தான். இவனுடைய கதை உங்களுக்கு தெரியும் என்கிறபடியினால எல்லாவற்றையும் விவரமாக பேச விரும்பவில்லை. He was a terror. பேரை எடுத்தாலே சத்துருக்களுக்கு சிம்ம சொப்பனம். சிம்சோன் என்றால் ஆடி விடுவார்கள். ஆனால் அவன் கற்றுக்கொள்ளாத ஒரு பாடம், சில காரியங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், தெரியாத காரியத்தை மாத்திரம் காண்பித்துக் கொடுக்கிறேன். கண்கள் இச்சித்தவைகளையே அவன் கடந்து பின்னான் என்பதை நீங்கள் வாலிப கூட்டங்களில் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம். அவன் கண்கள் இச்சித்த அந்த வழியிலே தான் முதல் பெண்ணையும் பார்த்தான், மந்து காசாவுக்கு போனாலும் பார்த்தான், தெலிலாவையும் பார்த்தான் என்றெல்லாம் நீங்கள் பார்த்து தன் கண்களை அவன் இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தவன் என்பதை நீங்கள் அறிந்து விபச்சாரிகளோடு கூட தொந்தம் பாராட்டினான் என்பதை அறிவீர்கள். அதை குறித்து நான் பேச விரும்பவில்லை. நீங்கள் கர்த்தருடைய சபைகளிலிருந்து வந்திருக்கிறீர்கள், இது உங்களுக்கு தெரியும். பட் ஐ வாண்ட் டு ஷோ யூ எ ஹிடன் அஜெண்டா. அந்த ஹிடன் அஜெண்டாவாக அல்லது மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லும்படியாக நான் ஏவுகிறேன். நன்றி கவனியுங்கள். சிம்சோனுடைய நடவடிக்கைகளை நீங்கள் 13வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரை வாசித்தால் ரெண்டு முக்கிய காரியங்கள் தெரியும். என்ன? ஒன்று, அவனை கொண்டு ஆண்டவர் தேசத்தை ஜனங்களை மீதி அந்த பெலிஸ்தியரின் கைக்கு விடுதலையாக்க விரும்புகிறார் என்பதை அவன் அறிந்திருந்த போதிலும் கூட தன்னோடு கூட ஒரு பெரிய குழுவை அவன் ஏற்படுத்துவதற்கு அவன் ஆயத்தமாக இல்லை. He was a loner. He was all alone. He never wanted to have a team with him. தன்னோடு கூட ஒரு குழுவை உருவாக்க வேண்டும் என்றோ, அவர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றோ, அவர்களுக்கு தந்திருக்கிற கிருபைகளை வைத்து தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவனுக்குள் எண்ணமே இல்லை. ஆகையினாலே அகங்காரமும் தன்மயமும் அவனை ஆள்கொண்டது. இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உடனடியாக ஊழியத்திலே நுழைந்த உடனே 12 பேரை இணைத்துக் கொள்கிறார். That is the beauty of Jesus Christ. தேவகுமாரன் ஒரு வார்த்தை சொன்னால் 12 லேகியோனுக்கும் அதிகமான படையை பிதா அனுப்பி தருவதற்கு காத்திருக்கிறார் என்பதை அறிந்திருந்த தேவகுமாரன் தான் போகிறதே அறிகிறவர், சுயமாய் ஒன்றையும் செய்யாதவர். ஆனால் அந்த தேவகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்திலே வந்தபோது நான் இந்த வேலையை செய்வதற்கு என்னை அனுப்பியிருக்கிறார் என்பதை அறிந்திருந்த போதிலும் He was not all alone. தனியாக செய்யவில்லை. ஊழியத்தின் முதலிலேயே 12 பேரை தெரிந்து கொண்டு தன்னோடு கூட இருக்க தன்னால் பயிற்சிக்கப்பட கலிலேயர்கள் என்று சொல்லுகிற 4000 வருடங்களிலே ஒரு தீர்க்க தரிசி எழும்பாத அவர்களில் மத்தியிலிருந்து இந்த 12 பேரை தெரிந்து கொள்கிறார். என்ன அர்த்தம்? God's work is a teamwork. தேவனுடைய வேலை ஒரு குழுவை சார்ந்தது, தனி மனிதனில் அல்ல என்பதை உலகத்துக்கு காண்பிப்பதற்கு. ஆகையினால்தான் யாரையும் அனுப்பினாலும் ரெண்டு பேராக அனுப்புவார். கழுதையை கொண்டு வாருங்கள் என்று சொன்னாலும் ரெண்டு பேரை அனுப்புவார். நல்லா கவனிங்க. என் ஆண்டவர் அத்தனை கவனமுடையவர். ஆனால் சிம்சோனுக்கோ அபிஷேகம் இருந்தது, ஆசீர்வாதம் இருந்தது. பட் ஹி வாண்ட்ஸ் டு பி லோன்லி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எருமையான தம்பி, சாலமோன் சொல்லும்போது சொல்கிறான், ஒருவனாய் விழுகிறவனுக்கு ஐயோ, ஒருவனாய் விழுந்து கிடக்கிறவனை தூக்கி விடுவதற்கு ஆட்கள் இல்லையே.
நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் உன்னை குறித்திருக்கிற திட்டத்தை புரிந்து கொள்வதற்கு உடனடியாக இந்த கூட்டங்களுக்கு பின்னதாக போய் உன்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற, உன்னோடு கூட சேர்ந்து பேசுகிற, உன்னோடு கூட சேர்ந்து செயல்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்துருக்க ஒரு சின்ன கூட்டத்தை தெரிந்து கொள். அது உனக்கும் அவர்களுக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். சிம்சோன் அதை பற்றி ஒரு கவலை இல்லை. ஹூ வாஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்? நோபடி. நோபடி சார், நோபடி. ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சிருக்கார், ஆண்டவர் என்ன நடத்துகிறார், ஆண்டவர் எனக்கு ஏவ தொடங்கிறார், ஆகையினால் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை என்று வாழ்ந்து விடாதே, வாழ்ந்து விடாதே. இதை குறித்து நான் அதிகம் பேச போகவில்லை. ஆனால் ஒன்று காரியத்தை நீங்கள் இதனால் ஏற்பட்ட தீமையை பார்க்க நான் உங்களை அழைக்கிறேன். நல்லா கவனிங்க. சிம்சோன் சிங்கத்தை கிழித்தது எதற்காக, யாருக்காக சொல்லுங்க? யாருக்காக சிங்கத்தை கிழிச்சான்? தனக்காக. 30 பேரை பிடிச்சு அடிச்சு கொன்னு அவங்க சட்டையை எடுத்துட்டு வந்து எதுக்கு? பெஞ்சாதி வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக. 300 நிறைய பிடிச்சு வாழை கட்டி தீ வச்சு அவங்க வெள்ளாண்மைக்குள்ள அனுப்புறது யாருக்கு? மாமனாருக்காக. ஹலோ. கடைசியில ரெண்டு தூணையும் பிடிச்சுக்கிட்டு நின்றுட்டு என் கண்களுக்கு ஒரே தீர்வையாக அவங்ககிட்ட பழி வாங்க போறேன். என் கண்ணுக்கு யாருக்காக சொல்லுங்க? பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. யாருக்காக வாழ்றீங்க? யாருக்காக ஜபிக்கிறீங்க? யாருக்காக ஓடுறீங்க? எனக்கு, எனக்கு, எனக்கு. பெரிய காரியம் செய்கிறவர் தான். அபிஷேகம் பண்ணா கூட அதுதான் செய்வார். ஆசீர்வாதம் தான் கூட எனக்கு, 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 எனக்கு. நல்லா கவனிங்க. தேவ ஆசீர்வாதம் வந்தது, தேவனுடைய வழிநடத்தல் இருந்தது, அபிஷேகத்தினால நடத்தப்பட்டு பெரிய பாரியங்களை செய்யற மாதிரி, பெரிய சிம்சோன்னால பெரிய ஹெர்குலிஸ் மாதிரி தான் தேல் காழ்ச்சி அடிக்கிறாரு. ஆனா வருஷம் எல்லாத்துக்கும் முடிவில் நீங்க பாத்தீங்கன்னா, ஹி வாஸ் லிவிங் ஒன்லி ஃபார் ஹிம்செல்ஃப். தன்னயம், மனிதனை ஆள்கொண்டு அழுத்தி பிடிக்கிற ஒரு தன்னயம். எனக்காக, எனக்காக, எனக்காக. பெரிய காரியங்களை எனக்காக. சிம்சன் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டாரே, எஸ், எதற்காக? எனக்காக. ஆட்கள் அழிகிறாங்களே, அவங்களை விடுதலையாக்குறதுக்கு தப்பா ஒன்னு அபிஷேகித்தாரு, அழிந்து போகிறவங்களை மீட்கிறதுக்கு தப்பா உனக்கு அபிஷேகம் கொடுத்து உன்னை ஏவ தொடங்கினாரு. எனக்கு விளங்கலையாப்பா சிம்சோனே, உனக்கு விளங்கலையா? என் தங்கச்சி உனக்கு விளங்கலையா? யாருக்காக வாழ்கிறாய் என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லையா? நீ புரிந்து கொள்ளவில்லையா? நீ புரிந்து கொள்ளவில்லையா? ஒன்னு, இந்த உலகத்தில் அநேக வாலிபர்களை உலகமெங்கிலும் சந்திக்கிறேன், நான் ஏராளமானவர்களை பார்க்கிறேன். ஏராளமான வாலிபர்கள் எனக்கு தினந்தோறும் மெயில் அனுப்புறாள். ஈவன் டுடே மார்னிங் ஐ ரிசீவ்ட் அ மெயில் ஃப்ரம் ஜெர்மனி, ஒன் தமிழ் கேர்ள். இன்னைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் மெயில் அவ மெயில் தான். Everybody, come to me, come to me, come to me. I meet thousands and thousands of young people. என்ன கேட்கிற அருமையானவர்களே, யாருக்காக வாழ போறீங்க? அநேகரோடு கூட பேசும்போது என்ன கண்டுபிடிச்சது, அவங்களுக்குள்ள இருக்கிற சுயம். அதனால தான் நம்ம பாடுறோம், இது வெறும் பாட்டாக இருக்க வேண்டாம். நம்ம இந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த காரியத்தை கொஞ்சம் ஒருமுறை அந்த கல்வாரியை பார்த்து கொஞ்சம் பாடலாமா? சுயம் என்னில் சாம்பலாய் மாற, சுத்தாபியே ஆடல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் மாய, தேவாருள் செய்குவி. ஜெயம் பெற்று மாமிசம் மாய, தேவாருள் செய்குவி. சுயம் என்னில் சாம்பலாய் மாற, சுத்தாவியே அனல் மூட்டும்,
ஜெயம் பெற்று மாமிசம் மாய தேவாருள் செய்குவி. கல்வாரி அன்பு உன்னை இழுக்கட்டுமா? கல்வாரிய கொஞ்சம் நோக்கி பார்த்தீங்கன்னா உனக்காக வாழணுங்கிற எண்ணத்துல இருந்து நீ வெளியே வந்துதான் ஆவ. என் வாழ்க்கையில அனுபவிக்கிறதுனால சொல்றேன், இன்றைக்கோ ஒரு நாள் இந்த சுயத்துக்கு மறிப்பதற்கு தேவன் உதவி செய்ததுனால என்னை மேன்மைப்படுத்துறதுக்காக இந்த சாட்சி சொல்லல, நான் சொல்ல விரும்புறேன் காலிங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னால, போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்தின் இறுதியில ஜபல்பூருங்கிற இடத்துக்கு நான் கூட்டத்துக்கு போயிருந்தேன். என்னோடு கூட ரெண்டு எங்க பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிற ரெண்டு ஆசிரியர்கள், அண்ணா எங்களுக்கு லீவ் இருக்கு, நாங்களும் வந்து நாங்கள் ஸ்டால் போடுறோம், புக் ஸ்டால் போடுறோம், கேசட் விற்கிறோம், ஹிந்தி காரியங்களை எடுத்துகிட்டு வர்றோம்னு சொல்லி அவங்க சுமந்து கொண்டு அந்த ஜபல்பூருக்கு வந்திருந்தாங்க. நான் வேற ஊரில் ஊழியத்தை முடித்து விட்டு நான் நேராக ஜபல்பூருக்கு வந்தேன். கவனிங்க, இப்போ 3 நாள் மீட்டிங்கில் கர்த்தருடைய கிரியை கண்டேன். நான் எனக்கு 11:40 ட்ரெயின். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் புரிந்து கொள்வதற்காக, எனக்கு 11:40 ட்ரெயின். 2500 ஊழியர்களை கொண்டவன் நான் கர்த்தருடைய கிருபையினால. 1100 அதிகமான சபைகளை ஸ்தாபித்து ஆங்காங்கே ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் என்னையே நோடு கூட இருக்கிறவளையும் உபயோகப்படுத்தி வருகிறார். 3200 மேற்பட்ட பிள்ளைகளை பராமரிக்கிற கிருபையை தந்திருக்கிறார். 120 பள்ளிக்கூடங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பல கலாசாலை, ஐடிஐ, பாலிடெக்னிக், பிஎட் காலேஜ் என்று பலவைகளை உருவாக்குவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் இந்த ஒரு சின்ன காரியம், சுயம் எங்கே மறிக்க வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காகத்தான், என்னை பெரிதாக காண்பிப்பதற்கு அல்ல. அவர்கள் வந்தார்கள், அவர்களுடைய ட்ரெயின் 11:45, 11:30 அவங்களுக்கு ட்ரெயின், எனக்கு 11:40. எங்களுக்கு நான் உடனடியாக அந்த ட்ரெயினில் வந்து பீகாரில் அடுத்த நாள் ஆரம்பிக்க போகிறோம். 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் மீட்டிங்கில் நாங்கள் காலையிலேருந்தே அதை நான் செய்ய வேண்டும், அதனால் நான் வேகமாக போக வேண்டும் என்று சொல்லி 10:30 தான் மீட்டிங்கை முடித்தேன். முடித்து விட்டு நின்று கொண்டே சாப்பிட்டேன். அங்கேருந்து ஓடி போய் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தேன். அவர்களும் பின்னதாக எல்லாவற்றையும் பேக் பண்ணிவிட்டு அவர்கள் சாப்பிட்டார்களோ இல்லையோ ஓடி வந்து விட்டார்கள். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தபோது தான் தெரிஞ்சுது ட்ரெயின் 3 மணி நேரம் லேட்டு. 3 மணி நேரம் லேட்டுனோடனே நான் எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல, என் தம்பிமார் அதுக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த ட்ரெயின் அது ரைட் டைம், 11:45 அது ரைட் டைம், 11:30 வந்தோம். அவர்களுக்கு ரைட் டைம், எனக்கு 3 மணி நேரம் லேட்டு. நான் உடனே அங்கே ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போயிட்டு எனக்கு கூட்டத்துக்கு போகணுங்கிறதுனால இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு எனக்கு எழுதி கொடுத்துருங்க, பெர்மிஷன் எழுதி கொடுங்க என்னோட அவர் எழுதி கொடுத்து சீல் பண்ணி கையில் கொடுத்து விட்டார். இப்போ என்னுடைய தம்பிமார் வர்றாங்க, அண்ணே எங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது செகண்ட் ஸ்லீப்பரில், நீங்கள் வாங்கினே அங்கே உங்களுக்கு இடம் கிடைக்குதா இல்லையா? நான் சொன்னால் ஏசி டிக்கெட் வச்சுருக்கேன், செகண்ட் கிளாஸ் ஏசி டிக்கெட் வச்சுருக்கேன், நான் இதில் எப்படியாவது சொல்லிட்டு ஏறிக்கிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்களும் களைத்திருக்கிறார்கள், தலையிலே சுமையை சுமந்து கொண்டு ஓடி வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாங்கிற நோக்கத்தில் நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். நான் இருந்த கோச்சிலிருந்து 7வது கோச்சில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அங்கே நிறுத்திவிட்டு ட்ரெயின் வந்தது ரைட்டாக நான் ஏசி கோச்சில் ஏறினேன். ஏறி உள்ளே போனோடனே டிக்கெட் டிடியை பார்த்தேன், ஒரு டிக்கெட்டும் இல்லை, நீர் இறங்கு என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐயா நான் எழுதி வாங்கியிருக்கேன், எனக்கு அவசரமாக கூட்டம் இருக்குது, அதனால் போகணும், என்னை அனுமதிங்கன்னா அவர் கண்டுக்கிறதுக்கு அப்பல இல்லை, ரொம்ப திட்ட ஆரம்பித்து விட்டார். அதனால என்னை பார்த்து சொன்னார், அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணால் உங்கள்கிட்ட ஏசி டிக்கெட் இருக்கிறதுனால நீங்கள் அங்கே போய் உட்காருங்க என்று சொல்லி டாய்லெட் பக்கத்தில் இருந்த ஒரு இடத்தை அந்த இடத்துல உட்காருங்கன்னார். நான் வச்சுருந்த ஒரு சின்ன பேக், நல்லா கவனிங்க, நான் அந்த பேக்கை போட்டுட்டு தான் உட்கார முடியும். அந்த ரெண்டு டாய்லெட்லேயும் தண்ணி வராதனால முழு ட்ரெயினும் அதையே யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த இடத்துல நிற்கவே முடியல தான், ஆனால் வேற வழி இல்லை, அவர் காட்டின இடத்துல நின்றுட்டு போகலான்ட்டு நான் ஓரத்தில் இருக்கிறேன். அந்த கதவில் ரப்பர் பீடிங் கொடுத்துருப்பாங்களே காற்று உள்ளே வரக்கூடாதுன்ட்டு, அது எல்லாம் போயிடுச்சுது, பழைய ட்ரெயின் அது நான் டப்பா, அதனால அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த அந்த இதெல்லாம் போயிட்டதுனால சர்ன்னு காற்று என நெஞ்சில் அடிக்குது. நான் குழவும் போது என்னுடைய டவல் தானும் எடுத்துக்கொண்டு போகலை, ஏன்னா போன இடத்துல எல்லோரும் நல்ல டவல், நல்ல பெட்ஷீட்டு, நல்ல பெட்டு, நல்ல ஏசி ரூம்லாம் கொடுத்துருந்தாங்க, அதனால நான் எனக்கு தேவையில்லைன்னா. அதுக்கு முன்னால் இந்த இடத்துக்கு நான் பிரசங்கம் பண்ண போயிருக்கும்போது என்னை ராஜா மாதிரி பார்த்துருந்தாங்க, அதனால நான் டவல் கூட நான் எடுத்துகிட்டு போகல. எனக்கு இப்போ குளிர் ஆட்டுது, வட இந்தியாவில் உங்களுக்கு குளிர் தெரியும் எப்படி ஆட்டுன்னுட்டு, அதுவும் இது சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின், ஃபாஸ்ட்டாக நெஞ்சில் காற்றடிக்குது.
நான் அந்த அட்டண்டரை அவன் படுத்து தூங்கி கொண்டிருந்தான். அவன் கம்பளி போட்டு ஒரு ஷீட்டு போட்டு இன்னொரு கம்பளி போட்டு கீழே ஒரு கம்பளி அதுக்குள்ள ஒரு ஷீட்டு அதுக்கு ஒரு கம்பளி போட்டு மூடியிருக்கான். அவ்வளோ குளிர். அவனை பார்த்து தட்டி விட்டு சொன்னேன், ஒரு சாதாரண ஷீட்டு கொடுப்பா, நான் டிக்கெட் வச்சுருக்கேன்ப்பான்னு சொன்னால் அவன் என்னை பார்த்துட்டு அப்படி பார்த்தான். ஒரு பெங்காலி அப்படி பார்த்துட்டு அவன் பாட்டு திரும்பிப்படுத்திக்கிட்டான். ஏண்டா என்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. நான் இங்கே உட்கார்ந்துருக்குறேன், அரை மணி நேரத்தில் எனக்கு வீசிங் ஆரம்பித்து விட்டது. பூனைக்குட்டி உள்ள சத்தம் போடுற மாதிரி கியூ 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 கியூன்னு போடுது. குளிர் கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுது. ராத்திரி நடு ராத்திரியில் போகிறேன். நல்லா கவனிங்க, நான் எழுந்து 7 கம்பார்ட்மெண்ட் தள்ளி போய் என்னுடைய சகோதரில் படுக்கையில் படுத்துருக்கோம்ல கீழே படுக்க வச்சுட்டு நான் படுத்திருக்க முடியும். நல்லா கவனிங்கம்மா, தங்கச்சி கவனிம்மா, ஒரு சின்ன காரியத்தை கூட விட்டு கொடுக்க முடியாத ஒரு பொல்லாத வாழ்க்கை இந்த நாட்களில் வாழ ஆரம்பித்து விட்டோமே. ஒரு சின்ன காரியத்தில் கூட விட்டு கொடுக்கறதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லையே. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், சுயமெனில் சாம்பலாய் மாற என்று பாடுவது மாத்திரமல்ல, அதை செயல்படுத்த வேண்டும் என்கிற அந்த வார்த்தைகளை என்னை நோக்கி பார்த்தது. ஏன் சுகத்துக்காக என்னோடு கூட பணி செய்கிற என்னுடைய பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிற அவளுடைய சுகத்தை நான் திருடுவதற்கு ஆயத்தமில்லை என்று சொல்லி நான் இறங்கி 8 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு முகல் சராய்ங்கிற ஸ்டேஷனில் வந்து இறங்கும் போது அவங்களும் இறங்கி ஓடி வந்தாங்க. என்னை பார்க்குறாங்க, என் நிலைமை பரிதாபம். வீசிங்களை அண்ணன் வந்திருக்கலாமே, நாங்களும் அங்கே கஷ்டப்பட்டு தான் படுத்திருந்தோம், நிறைய கூட்டம், ரிசர்வேஷன் இல்லாத ஆட்கள் ஏற்றாங்க, உங்களுக்கு நாங்கள் சீட்டு தந்திருப்போமே. நான் அவளை பார்த்து சொன்னேன், தம்பி ஏன் சுகத்துக்காக ஓன் சுகத்தை நான் திருட விரும்பலடா. அது நிமித்தம் அந்த ரெண்டு பேரும், ஒருவர் இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர், அவருடைய குடும்பத்தின் தொந்தரவு தாங்காமல் இங்கே வந்துட்டு மறுபடி திரும்ப வந்துட்டார் வட இந்தியாவுக்கு. இன்னொருவருக்கு வீட்டிலேருந்து பயங்கர போராட்டம், ஆனால் வீட்டாரின் கண்ணீரை மறந்துட்டு வட இந்தியாவில். நான் அவங்க ரெண்டு வரையும் பார்த்து கேட்டேன், என்னப்பா வீட்டில் அவ்வளோ போராட்டம் இருக்கும்போது வட இந்தியாவுக்கு வந்துட்டீங்களே, அதில் ஒருத்தர் மிஷினரியாகவே ஆயிட்டார். நான் கேட்டேன் என்னன்னு கேட்டேன், அவங்க சொன்னார், அண்ணே அன்னைக்கு ட்ரெயினில் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி, உங்களுக்கு என்ன வந்தாலும் சொல்லி, இவ்வளோ பெரிய தலைமையில் இவ்வளோ பெரிய ஊழியத்தை நடத்துகிற நீங்கள் உங்கள் சுயத்தை சாம்பலாக்கினதை பார்த்து அந்த தலைவனோடு நிற்க விரும்புகிறோம். ஏன் தெரியுமா, சிம்சனோட யாரும் நிக்கிறதுக்கு விரும்பல. நோ டீம், பிகாஸ் ஹி வாஸ் சோ செல்ஃபிஷ், வெரி செல்ஃபிஷ், ஃபார் ஹிஸ் காஸ், ஃபார் ஹிஸ் க்ளோரி, ஃபார் ஹிஸ் ஃபேமிலி, ஃபார் ஹிஸ் வெல்ஃபேர், தன்னுடைய சுயநலம், தன்னுடைய மாமனார் வீடு, தனக்கு செய்து விட்டார்கள் பழி. இந்த கூட்டத்தில் இப்படிப்பட்ட செய்தியை பேச வேண்டாம்னு நான் யோசித்தேன். ஆண்டவர் சொன்னார், நாங்கள் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வரேன், அவங்கள பார்த்து நீ சொல்ல போற, எந்த விதையும் அவனுடைய சிந்தை வாழ்வை கெடுத்து ஒரு ரகசிய வாழ்க்கைக்கு ஈடுபட்டு தேசத்தை அழிவுக்குள் வழி நடத்தாதபடி அவர்களை காக்கிறதற்கு நான் கொஞ்சம் பேரை தெரிந்து கொண்டிருக்கிறேன். தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்கிற ஒரு கூட்டத்தை நான் அந்த கூட்டத்தில் எழுப்புகிறேன். ஆகையினால நீ இந்த பேசு சொன்னதுனால நீ காலையில் எந்திரிச்சு 4 மணிக்கே போராடும் போது, I am going to choose some people, those who are not willing to live for themselves, தனக்காக வாழாத ஒரு கூட்டத்தை எழுப்புகிறேன் கோயில்பட்டியில. தன்னுடைய சுற்றுவட்டாரத்தில் சொன்னதுனால தைரியமா சொல்றேன். 3வது ஆளையும் அடையாளம் காட்டி கொடுக்க முடிக்கணும். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் ஒரு மனிதனை பார்க்கலாம். எல்லாவற்றையும் கதை ரூபத்திலே சொல்லிக்கொண்டு போவதற்கு காரணம், இவைகளை நீங்களே வாசித்தால் இன்னமும் நீங்கள் பலப்படுவீர்கள் என்பதற்காக நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்பினேன். 18வது அதிகாரத்திலிருந்து இந்த மனிதனுடைய சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம். அவனுக்கு பேர் யோனத்தான். வாசிக்கலாம், 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அவன் 3வது வசனம். அவன் சவுலோடு பேசி முடித்த பின்பு, தாவீது பேசி முடித்த பின்பு, யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக விட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனத்தான்
தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்தான். தன் ஆத்மாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். நன்றாய் கவனியுங்கள். இந்த யோனத்தானை குறித்து நான் 5 குறிப்புகளை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். யோனத்தான் தன்னை விட விசுவாசத்தில் பலவானாகிய தாவீதை கண்டபோது அவனோடு சிநேகமாய் இருப்பதற்கு தன்னுடைய போர்வையை, தன்னுடைய வில்லை, தன்னுடைய அம்பை, தன்னுடைய கச்சையை கழட்டி கொடுப்பதற்கு அஞ்சாமல் தன்னோடு கூட இணைத்துக் கொள்கிற ஒரு நல்ல சுபாவம் உள்ளவன். இரண்டாவது, யோனத்தான் தாவீதோடு சிநேகிதமாய் இருக்கிறதை சவுல் கேட்டபோது யோனத்தானை தாறுமாறாக கெட்ட வார்த்தைகள் பேசி திட்டினதை அவன் பொருட்படுத்தவே இல்லை. மாறாக தாவீதை ஈசாயின் மகன் என்று சொன்னதை பொறுக்க கூடாதவனாக தன் சிநேகிதனுக்காக அப்படிப்பட்ட இடத்தை எடுப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறவன். தகப்பனுடைய திட்டத்தோடு இணைந்து போகாத மாத்திரமல்ல, ஈசாயின் குமாரன் என்று சொன்ன வார்த்தை கூட, அவனை குறித்து சொன்ன வார்த்தை கூட அவனை பாதித்தது. மூன்றாவதாக, தாவீதை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்கிற தெளிவான காரியத்தை யோனத்தான் நன்றாக அறிந்ததினால தாவீதை காப்பாற்றுவதற்கு அவன் பல உபாயங்களை செய்கிறவன். நான்காவதாக, தகப்பன் அவனை கொல்லுவதற்கு தீர்மானித்து விட்டான் என்பதை அறிந்தும் அந்த தாவீதோடு உடன்படிக்கை பண்ணுகிறான். ஐந்தாவதாக, அவன் சொல்லுகிற வார்த்தை மாத்தம் வாசிக்க விரும்புகிறேன். திருப்புங்கள் 1 சாமுவேல் 23:16 வாசிக்கலாம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாயிருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். என் தம்பி, தங்கச்சிமா, வெளிப்பாடுகள் உண்டு. He had revelations. நீ ராஜாவாயிருப்பாய், நான் உனக்கு இரண்டாவதாயிருப்பேன், நான் உன்னோடு கூட இருந்து நீ உயர்த்தப்படுவதை கண்டு ரசிப்பேன் என்ற வெளிப்பாடெல்லாம் இருந்தது. ஆனால் பாடுகளுக்கு மாத்திரம் என்னை அழைத்து விடாதே. தாவீதே, உனக்கு நான் கச்சையை கொடுக்க முடியும். தாவீதே, நான் உனக்கு வில்லை கொடுக்க முடியும். தாவீதே, நான் உனக்கு அம்பை கொடுக்க முடியும். ஆனால் என் சுக வாழ்வை, மை கம்ஃபர்ட் ஜோன், ஐ கேனாட் கிவ் இட் அப். தாவீது காட்டுக்கு ஓடுகிறான். யோனத்தான் காட்டிலே ஒரு கௌதாரியை போல நீ வாழ வேண்டியிருக்கும், என்னால் முடியாது. குகைகளிலே மலைகளில் நீ அலைந்து திரிந்து கொண்டிருப்பாய், என்னால் முடியாது. எனக்கு சுகமாய் வாழ வேண்டும், என் வசதிகளை வாய்ப்புகளை விட்டுவிட முடியாது என்கிற அந்த ஒரே ஒரு காரணத்தினால், ஒன்லி ரீசன், சிநேகிதனை குறித்து அப்பா சொல்ற ஒரு சின்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ள கூடாதவன். கெட்ட வார்த்தை சொல்லி அம்மாவையும் சொல்லி திட்டுறான், அதை கூட பொருட்படுத்தாத யோனத்தான், வெளிப்பாடுகள் கொண்ட யோனத்தான். ஆனா சுகத்தை மாத்திரம் விட்டு விட முடியாது, சுக வாழ்வை விட்டுவிட முடியாது. காடுகளிலே, மலைகளிலே, தெருக்களிலே அலைந்து தெரிய முடியாது. நீ அதுக்கு கூப்பிடாதப்பா. 1 சாமுவேலின் கடைசி அதிகாரங்கள் இப்படி சொல்கிறது. 2 சாமுவேல் முதல் அதிகாரத்திலே தாவீது புலம்பல் பாடுகிறான். என்ன பாடுகிறான்? யோனத்தானே பராக்கிரமசாலியே,
உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே. Not a single day he could sit along with David when David was king. தாவீது ராஜாவாக உயர்த்தப்பட்டதோடு ஒரு நாள் கூட அவனோடு கூட உட்கார முடியாத நிலைக்கிலே வெட்டுண்டு போன, பெலிஸ்தர்களின் கையிலே மடிந்து போன ஒரு யோனத்தானோடு தான் 1 சாமுவேலின் புஸ்தகம் முடிந்து 2 சாமுவேலின் புஸ்தகம் ஆரம்பிக்கிறது. தங்கச்சி, தம்பி, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, இந்த தேசம் தேவனை அறிவதற்கு, இந்த தேசத்திலே தேவன் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கு கர்த்தர் துடியாய் துடித்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு இறங்கிவான்னு சொன்னான். ஆண்டவரே, நான் வர்றேன்னு சொல்ல முடியுமா? உன்னால உன்னுடைய வசதிகளை உன்னுடைய வாய்ப்புகளை விட்டு கொஞ்சம் இறங்கி வாப்பான்னு சொன்னா முடியுமா? ஒரே ஒரு நிமிடம் கேட்டுப்பார், ஒரே ஒரு நிமிடம் கேட்டுப்பார். உனக்கு ஒருவேளை அநேக வெளிப்பாடுகள் இருக்கலாம், உனக்கு அநேக நல்ல குணங்கள் இருக்கலாம், உனக்கு அநேக தாராள மனது இருக்கலாம். அந்த காலை வேளையில வந்திருக்க உன்னை பார்த்த ஆண்டவர் கையை நீட்டி கேட்கிறாரு, என்னோடு பாடு அனுபவிப்பதற்கு, என்னோடு பாடு அனுபவிப்பதற்கு, என்னோடு பாடு அனுபவிப்பதற்கு எனக்கு ஒரு ஆள் வேணும், எனக்கு ஒரு ஆள் வேணும், எனக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி உன்னை பார்த்து கெஞ்ச வந்திருக்கிறாரு. என்னை உன்னை அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைக்கணுங்கிறது அவருடைய பெரிய திட்டம். உன்னை அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைக்கணும்னா ஆண்டவரை வைத்திருக்க ஒரே ஒரு வழி, அவரோடு கூட பாட அனுபவித்தால் அவரோடு கூட ராஜ்யம் பண்ணுவோம். ஆண்டவரனை பார்த்து கேட்க, என்னக்காக என்னோடு கூட பாட அனுபவிப்பதற்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? இட் இஸ் ஈஸி டு லுக் ஃபார் மோர் பிளஸ்ஸிங்ஸ், மோர் பிளஸ்ஸிங்ஸ், மோர் பிளஸ்ஸிங்ஸ். இட் டேக்ஸ் கரேஜ் டு சே ஐ ஆம் வில்லிங் டு சஃபர் ஃபார் மை லார்ட். சென்னை கூட்டத்தில் கேத்தரின் ஆஃப் சியானா என்கிற ஒரு பெண்ணை குறித்து நான் பேசினேன். 1300வது ஆண்டிலே வாழ்ந்த அந்த பரிசுத்த வாட்டி, அதை ரோமன் கத்தோலிக்கர்கள் இன்றைக்கு கேத்தரின், சென் கேத்தரினாக மாற்றிவிட்டாலும், அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய வாலிப பருவத்தில் அவளை கொண்டு செய்த கிரியைகளை புஸ்தகத்தில், பெரிய புஸ்தகத்தில் வாசித்து கொண்டிருக்கிறேன். அதில் ஒரு காரியம் என்னை மிகவும் அசைத்ததை நான் அங்கே சொன்னதை இங்கேயும் சொல்ல விரும்புகிறேன். கேத்தரின் தன்னுடைய டீனேஜில், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி குடும்பம் எதிர்த்த போது, ஊரார் எதிர்த்த போது, ஜப வாழ்க்கையிலே திணித்து வெளியே போய் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தாள். அந்த ஊரில் சியானா என்கிற இத்தாலியில் இருக்கிற பட்டணத்தில், அங்கே ஒரு பெண்ணுக்கு மார்பில் பெரிய கேன்சர் வந்து நாறிக்கொண்டிருந்தாள். அந்த வீட்டின் பக்கம் யாரும் போக முடியவில்லை, தெருக்களில் யாரும் போக முடியல, அத்தனையான நாற்றம். அந்த பெண்ணை யாரும் கவனிப்பதற்கு ரெடியாக இல்லாத நேரத்தில் இந்த கேத்தரின் வாலிப பெண் அங்கே கடந்து சென்று, அம்மா, அவளை யாரும் பார்க்கவில்லை, நாற்றம், துர்நாற்றம், பயங்கர நாற்றம். அன்றைக்கு மருந்துகள் கிடையாது, சுத்தப்படுத்துகிற மருந்துகளும் கிடையாது. நான் உங்களை பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த மகளுக்கு காயங்களை கழுவி விட்டு, சீழ் பிதுங்கி நாற்றம் எடுக்கிற அந்த சீலையெல்லாம் நாற்றம் எல்லாம் சுத்தப்படுத்தி விட்டு போய் வந்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த பெண் கொஞ்ச நாளில் சரியான நேரத்துக்கு வரலாம், கத்துவாளாம், இவளை ஏசுவாள், ஏன் சரியான நேரத்துக்கு ராணி ஆயிட்டியா அப்படிலாம் கேட்பா. ஆனால் அதெல்லாம் மறந்து விட்டு ஒரு நாள் அவளுடைய வீட்டுக்குள்ளே நுழையும் போது இவளுக்கு வாந்தி பண்ணும் போல வருகிறது, அத்தனையாக உள்ளே ஒரு குமட்டல் வருகிறது, அந்த துர்நாற்றம் அங்கே அவளை அசைக்கிறது. அப்பொழுது கேத்தரின் சொன்னாலாம், என் சரீரமே, இன்னமும் சுகத்தை தேடுகிறதுனால் தானே உனக்கு வாந்தி வருகிறது. என் சரீரமே, அழுது கொண்டு அழுகி கொண்டிருக்கிற ஒரு பெண்ணுக்கு உதவி செய்வதற்கு என் ஆண்டவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவும் போது வந்தத நான் அதை செய்யக்கூடாதபடி என் சரீரமே எனக்கு விரோதமாக கிரியை செய்கிறாயே என்று சொல்லி ஒன்று செய்தாளாம்.
இது ஆத்தென்டிக்காக ஒரு நோபல் பிரைஸ் வாங்கின ஒரு எழுத்தாளரால் எழுதப்பட்டிருக்கனால் நான் நம்புகிறேன். அவள் போய் ஒரு பாத்திரத்தை எடுத்து அவளுடைய காயங்களை கழுவி, என் சரீரம் அவளுக்கு வாந்தி பண்ண வருகிற அந்த சரீரத்துக்கு, என் சரீரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் என்று சொல்லி அந்த தண்ணீரை மடமட என்று குடித்து விட்டாளாம். நான் அந்த புஸ்தகத்தை வாசித்த போது அந்த புஸ்தகத்தை கீழே போட்டு விட்டேன். ஐ கன் டாலரேட், அதை என்னால் நிறுத்த முடியவில்லை. உடனடியாக முழங்காலில் வந்து, ஆண்டவரே இது முடியுமா என்னால? கேன் ஐ கோ டு தட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹெல்பிங் சம்படி? ஒரு ஒரு லேடி கேன்சரில் அழுகி கொண்டிருந்தவளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னால் இவ்வளோ தூரம் என்னால் போக முடியுமா ஆண்டவரே? இவ்வளோ தூரம் போக முடியுமா? ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார். என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த மகளு என்னுடைய பாடுகளை புரிந்து கொண்டவள். உன்னையால் என் பாடுகளை புரிந்து கொண்டிருந்தா இது ஒன்னாலையும் முடியும் என்று சொன்னபோது என் இருதயத்தின் ஆழத்தில் ஒரு ஏக்க குரல், ஆண்டவரே 43 வருடங்களாக பல பாடுகளை சந்திக்க எனக்கு கிருபை தந்தாலும் இன்னமும் மோடு கூட பாடனு ஒப்பிப்பதற்கு நான் என்னை தருகிறேன் என்று சொல்கிறேன். அந்த ஒப்பு கொடுத்தல கடந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவர் எனக்கு மறுபடியும் தந்தார். 43 years I am serving this God and my people are here. You can check with him how I live. எப்படி வாழ்கிறேன் என்று தெரியும், எந்த மனநிலையோடு கூட வாழ்கிறேன் என்று தெரியும். என்னோடு கூட இருக்கிற தம்பி மாறிங்க மீடியாவை எடுத்துக்கொண்டிருக்க இடத்தை கேட்டு பாருங்களா, ஹவ் இஸ் யுவர் அண்ணன், உங்கள் அண்ணன் எப்படிப்பட்டவன் கேட்டு பாருங்க. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் I have to go to the cross again to live any comfort for the sake of his kingdom. அவருடைய ராஜ்யத்துக்காக உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். ஐயா இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காக தானே. ஐயா இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காக தானே. ஐயா வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறே, மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறே. மனநிறைவோடு பணி செய்வேன், மனநிறைவோடு பணி செய்வேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். ஐயா இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காக தானே. ஐயா இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காக தானே. ஐயா ஏராளமான காரியங்களை உனக்கு சொல்ல முடியும். என் மகனே, என் மகளே, ஆண்டவர் இந்த நேரத்தில் இந்த மைதானத்தில் இந்த பந்தலில் உட்கார்ந்துருக்கவங்க பார்த்து கேட்கிறா, என்னோடு கூட பாடு சகித்து அறியாதவர்களுக்கு, இருட்டிலே மாட்டப்பட்டு இருக்கிறவர்களுக்கு, இன்னும் ஒரு முறை கூட என் நேம நாமத்தை கேட்காமல் அன்பு என்கிறதை அறியாமல் இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் காத்திருக்கும் போது என்னோடு கூட பாடு சனைக்கிறதற்கு ஒரு சிலர் ஆயிலும் இங்கே உண்டா என்று தேடி வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடலாம். நீ அக்கம் பக்கத்தில் பார்க்க வேண்டாம். வெற்றிகளை குவித்தவன் தான், ஆனால்
உள்ளுக்குள்ளேயே ஒரு சின்ன காரியத்திற்கு இடம் கொடுத்ததினால தேசத்துக்கு அழிவையே கொண்டு வந்து விட்டான் கிதியோன். பராக்கிரமங்களை செய்து வந்தான், ஆனால் தனக்காகவே வாழ்ந்து விட்டான் ஒரு சிம்சோன். தியாகங்களை செய்வதற்கு ஒப்பு கொடுத்து வந்தான், வெளிப்பாடுகளை கொண்டு வந்தான், ஆனால் பாடு அனுபவிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுக்காததினால உயரமான இடங்களிலே வெட்டுண்டு போனான். ஆண்டவர் உன்னை பார்த்து என்னோடு கூட பாடு அனுபவித்தால் உன்னோடு கூட ராஜ்யம் உன்னோடு கூட ராஜ்யம் பண்ணுவதற்கு உன்னை சிங்காசனத்தின் மேல உட்கார வைக்கிறதற்கு நான் வாஞ்சிக்கிறேன், எனக்கு என்னை விட்டு கொடுப்பாயா என்று ஆண்டவர் கேட்க வந்திருக்கிறார். யாரும் கண்களை திறக்காத இந்த நேரத்தில் அங்கிள் அங்கிள் ஜெகஸ்டின் ஜெபக்குமார், எனக்கு இந்த வாஞ்சி ஆண்டவர் கொடுத்துருக்காரு நிறைவேற்ற பலனை மட்டும் கொடுக்க முடியாது, ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஆசையா இருக்கு அவரோடு கூட பாடுபடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு பலன் இல்லை, எனக்கு இந்த கிருபை வேணும். ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், எனக்கு தெரியுதா நான் முட்டு கொடுக்கவே முடியாம இருக்கிறேன், எனக்காக வாழ்ந்தது போதும், என்னை விலையாய் மீட்டு கொண்டு ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிறோம் மாத்திரம் உங்க வலது கையை தூக்கி காண்பித்தான் கெஞ்சிக்கிட்டு இருக்க. என் கூட சிலுவை சுமக்கிறதுக்கு ஆள் வேணும், என் கூட என் கூட. அநேகருடைய கரங்கள் மேலே போயிருக்கிறதுக்காக நன்றி. கையை தூக்கினவர்கள் அப்படியே எழுந்து நிற்கலாமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். If possible, you can come to the front. முடியுமான எழுந்து நிற்கிறவர்கள் கரத்தை தூக்கி ஆண்டவருக்காக பாடுகளை அனுபவிப்பதற்கு நான் ஆயத்தம், அவருடைய அன்பை காண்பிப்பதற்கு பாடுகளை அனுபவிப்பதற்கு நான் ஆயத்தம் என்று சொல்கிறவர்கள் இவ்வளவு பேர் இருந்திருக்கீங்கனால முன்னால இடம் இல்லை. நீங்க பயமா இருக்கு, நான் உட்காந்துக்கலாம். நீங்க பயமா இருக்கு, எனக்கு முடியாது அங்கிள், இது என்னால முடியாது, ஐ கேன் நாட் லீவ் மை கம்ஃபர்ட் ஜோன். நீ உட்காந்துக்கிடலாமா தங்கச்சி? God is speaking to you. தம்பி, கர்த்தர் உங்களோட முன்னால நின்று பேசிக்கிட்டே இருக்கிறாரு, முதல்ல இருந்தே பேசுறாரு, ஒரு ஆதங்கத்தோடு கூட பேசுகிறார். அழியும் ஜனத்தின் அழுகுரல், அன்பரே என்னையும் உருக்காதோ. அதனால அழிகிற ஜனத்துக்காக உங்ககிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கிறார். தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு கூட்டத்தை, மனப்பூர்வமா ஒப்பு கொடுத்த கூட்டத்தை தேடி வந்தார். நீ இவ்வளவு பெருசா எழுந்து நிற்பேன்னு நானும் நினைக்கல, பரலோகம் ஒருவேளை நினைத்திருக்கலாம். ரெண்டு கரங்களையும் உயர்த்தி மறுபடியும் கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமானங்கள் நிந்தைகள் வந்தாலும் எதுவும் என்னை அசைக்காது என்று சொல்லி ரெண்டு இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஒப்பு கொடுத்தலோடு கூட பாடலாமா? நீ பாடும் போதே தேவ ஆவியானவர் உனக்குள்ள ஒரு புதிய சிந்தை, ஒரு புதிய விருப்பம், ஒரு புதிய நோக்கம், ஒரு புதிய அசைவை உண்டாக்குறதை நீ உணர்வாய். எல்லாருமாக சேர்ந்து இந்த பாடலை பாடலாம். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்து தினமும் பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை, அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே, அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக. சொல்லுங்க தம்பி தங்கச்சி சொல்லுமா, நான் உயிர் வாழ்கிறேன் ஐ. அந்த நேரத்திலே உன்னை ஒரு வல்லமை, இனம் தெரியாத ஒரு வல்லமை உன்னை ஆழ்கொள்கிறது, நீ உணர்வாய். அன்பர் உமக்காகத்தானே ஐயா இந்த உலகம்.
பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய அர்ப்பணத்தையும் உம்முடைய பிள்ளையுடைய ஏக்கத்தையும் உம்முடைய பிள்ளையுடைய தாகத்தை அறிந்திருக்கிறீர். அந்த மரங்களை போல உன்னதமான இடத்தில் நிற்க வேண்டும் என்று நினைத்த அவருடைய அந்த ஆசையை தேவன் அவர்கள் நினையாத பிரகாரமாக நீர் நிறைவேற்றுகிறீர். ஐயா, நீர் உயர்த்துகிறீர், உம்மை உயர்த்துகிறதுனால அவர்களையும் உயர்த்துகிறீர். அந்த கிருபாய் இந்த பிள்ளைகள் மேல இப்பொழுது ஒரு பெரிய வல்லமையோடு கூட இறங்கி வருவதாக, அவர்களை நிரப்புவதாக, பராக்கிரமம் செய்கிறவர்களாக, கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக, அவர்கள் நினைத்ததை காட்டிலும் மேலானவைகளை செய்வதற்கான கிருபை மேல இறங்குவதாக. இவர்கள் சாதாரணமானவர்களாக அல்ல, அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு தேவனவர்களை கைப்பிடித்திருக்கிறீர். இந்த மைதானத்தை விட்டு போகும் போதே உம்மால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக, எங்களை ஆட்கொண்டவரும் நாங்கள் சேவிக்கிறவரும் எங்களை சந்தித்திருக்கிறார் என்கிற நினைவோடு கடந்து செல்ல கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.